கோட்டயம் புஷ்பநாத் எழுதிய பிரம்மரட்சஸ் இரண்டாம் பாகம். சிறந்த கதை கேட்கும் அனுபவத்திற்கு ஹெட்ஃபோன்களை பயன்படுத்தவும். அத்தியாயம் 14. அது யாராக இருக்கும்? விஜயபோகன் யோசித்து பார்த்தார். இந்த முன்னிரவு நேரத்தில் ஆள் நடமாட்டமில்லாத பாதையில் நிற்பது யார்? அதுவும் ஒரு பெண். பேரழகி. தன்னை வலைவீசி பிடிக்க முயலும் கடிகையாக இருக்குமோ? நீங்கள் எங்கு போக வேண்டும்? அவள் மறுபடியும் கேட்டாள். நான் போக வேண்டியது எழுவற்றூர் இல்லத்துக்கு, ஆனால் அதற்கு முன்பாக இடச்சேரி தரவாட்டுக்கு செல்ல வேண்டும், விஜயபோகன் கூறினார். அவர் அப்படி குறிப்பிட்டதற்கு பிரத்யேக காரணம் ஒன்று இருந்தது. இடச்சேரி தரவாட்டை சேர்ந்த வாசுதேவன் தம்பி அந்த ஊரில் ஒரு பிரபுகரும் கூட. இதை தெரிவித்தால் ஒரு மாதிரியானவர்கள் பின்வாங்கி செல்லக்கூடும் என்று அவர் கருதினார். போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் ஏன் வேறிடத்துக்கு சென்று இரவை கழிக்கிறீர்கள்? அவள் கேட்டாள். ஆகா, இவள் கைகாரிதான். விஜயன் யோசனையில் ஆழ்ந்தார். தன்னை விட்டுவிடக் கூடாது என்பதில் பிடிவாதமாக இருந்தாள். அவர் அவளை தலை முதல் பாதம் வரை ஒரு தடவை ஊன்றி பார்த்தார். தரையில் கால் பதித்து நிற்கிறாள், மோகினி அல்ல. அப்படியானால் தான் முதலில் நினைத்த பெண்மணியாகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் யார்? விஜயமோகன் கேட்டார். நானா? நான் எழுபற்றூர் இல்லத்தின் ஒரு வாரிசு. என்ன, அப்படி யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே. அப்படியானால் இன்னும் நீங்கள் பத்திரத்தை சரியாக பார்க்கவில்லை என்று தோன்றுகிறது. சரியாக பார்த்தேனே. அதில் சாட்சி கையெழுத்து போட்டிருப்பவளை மறந்து விட்டீர்களா என்ன? அவள் கேட்டாள். ஆமாம், ஞாபகம் இருக்கிறது. எழுபற்றூர் மனை வலிய சங்கரன் நம்பூதிரியின் மருமகள் கார்த்திகா அந்தர்ஜனம். ஓஹோ, அப்படியானால் ஞாபகம் இருக்கிறது. அது யார் என்று விசாரிக்குமாறு மாமா சொல்லி அனுப்பியிருக்கிறார். அது நானேதான். இனி இதற்காக இடச்சேரி தரவாட்டுக்கு போக வேண்டியது இல்லையே? அவள் கேட்டாள். விஜயமோகன் யோசித்தான். தான் வாங்கியுள்ள மனையுடன் தொடர்புள்ள ஓர் இளம் பெண் தான் தனக்கு எதிரில் நின்று கொண்டிருக்கிறாள். அதுவும் இல்லத்துக்கே போகுமாறு சொல்கிறாள். கார்த்திகா, உங்கள் வீடு எங்கே இருக்கிறது? விஜயன் கேட்டார். நான் சற்று தொலைவில் வசிக்கிறேன். பத்திரப்பதிவு நடக்கும் போது நான் ஊரில் இல்லை. விற்பனைக்கு பிறகு நான் சாட்சி கையெழுத்து போட வேண்டும் என்று தம்பி வற்புறுத்தினார். சரி, ஒரு நல்ல காரியத்துக்குத்தானே என்று நானும் ஒப்புக்கொண்டேன். இந்த இரவில் எதற்காக இங்கு வந்து நிற்கிறீர்கள்? என்னுடைய சில பொருட்கள் இல்லத்துக்குள் இருக்கிறது, அவற்றை எடுக்க வேண்டும். வீட்டை விற்பனை செய்து விட்டதால் இனி அதற்குள் எப்படி நுழைவது? உடைமையாளரின் அனுமதி தேவையாயிற்றே. அவள் சொல்வதுதான் சரி என்று விஜயனுக்கு தோன்றியது. தான் வாங்கிய இல்லத்தில் உரிமையிருந்தும் சட்டரீதியான மற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிறாள். இந்த நிலைமையில் ஏன் அவளை அந்த இல்லத்துக்குள் அனுமதிக்க கூடாது? ஒரு காரியம் செய்யலாமே. நாளைக்கு நான் இல்லத்துக்கு வருகிறேன். இன்று மட்டும் நான் தம்பியுடன் தங்கிக் கொள்கிறேன். கார்த்திகா, நாளைக்கு அங்கு வந்தால் போதும். அப்படியானால்? அவள் அவர் முகத்தை பார்த்தாள். என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் எங்கு தங்குகிறீர்கள் என்று சொன்னால் நான் வேண்டுமானால் உங்கள் வீட்டிலேயே கொண்டு போய் விடுகிறேன். நான் வெகு தொலைவில் தங்கியிருக்கிறேன் என்று உங்களிடம் சொல்லவில்லையா? இன்றைக்கு நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் நீங்கள் வரும் வழியில் காத்திருக்கிறேன். விஜயமோகனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அழகான ஓர் இளம்பெண் தன்னை சந்திப்பதற்காக வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கிறாள். அதுவும் தனது அனுமதி பெற்று அந்த வீட்டில் இருந்து சில பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக. அவளை தனியாக விட்டுவிட்டு போவது சரியல்ல. அப்படியானால் நாம் இல்லத்துக்கே போகலாம். ஆனால் எதுவும் சாப்பிடவில்லையே, விஜயமோகன் கூறினார். நீங்கள் வருவீர்கள் என்று தெரிந்ததால் நான் சமையல் செய்திருக்கிறேன். எங்கே? இல்லத்தில் தான். சமையல் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டுத்தான் உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நிஜமாகவா? விஜயமோகன் வியப்பு அடைந்தான். பேச்சின் நடுவே ஒன்றிரண்டு தடவை டார்ச் லைட்டை எரியவிட்டு அந்த வெளிச்சத்தில் அவள் வடிவழகை கவனிக்கவும் செய்தார். நீங்கள் இவ்வளவு தொலைவுக்கு வற்புறுத்துவதால் போகலாம், மட்டுமின்றி நீங்கள் தனியாக வேறு இருக்கிறீர்கள் என்று விஜயமோகன் அவள் முன்னால் நடப்பதற்காக வழிவிட்டு ஒதுங்கி நின்றான். அவள் அவருடன் இணையாக நடந்தாள். ரவிக்கையும் முண்டு எனப்படும் வேட்டியும் மேல்முண்டு எனப்படும் சருகையாளான
அழகான முத்தானையும் தான் அவளது உடை. தலைமுடி அவளின் இடுப்பை கடந்து நீண்டிருந்தது. அவருடன் அவள் நடந்தாள். அவ்வப்போது விஜயமோகன் சற்று பின்வாங்கி அவளின் பின்புறத்தில் வெளிச்சம் பாய்ச்சி பார்த்தார். மோகினிகள் அல்லது ஆவிகளுக்கு பின்புறம் என்பதே இல்லாமல் உள்ளீடற்றதாக இருக்கும் என்று விஜயமோகன் மாந்திரீக நூல்களில் வாசித்திருக்கிறார். ஆனால் தன்னுடன் நடந்து கொண்டிருக்கும் பெண்மணிக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு விபரீதமும் இல்லாததால் அவளுடன் அந்த இல்லத்தில் தங்குவதற்கு எந்த ஒரு தயக்கமோ வெறுப்போ தேவையில்லை என்று நினைத்தார். மட்டுமின்றி இரவுக்கு ஒரு துணையுமாயிற்று என்று அவர் மனத்துள் நினைத்துக் கொள்ளவும் செய்தார். தன்னுடன் தங்குவதில் அவளுக்கும் எந்தவித தயக்கமும் இல்லை என்பது அவள் பேச்சிலிருந்து விளங்கவும் செய்தது. இதுவரை நீங்கள் இந்த பக்கம் வந்தது இல்லை, அப்படித்தானே நடந்து கொண்டே? கார்த்திகா கேட்டாள். இல்லை, நான் இந்த ஊருக்கு புதியவன், அவர் பதிலளித்தார். பழைய இல்லத்தை வாங்க வேண்டும் என்ற யோசனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? பிரத்யேகமாக எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. ஒரு காலத்தில் புகழ்பெற்ற மந்திரவாதிகள் இருந்த இல்லம் அது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியானால் எனக்கு உதவக்கூடிய சிலதெல்லாம் அங்கு தட்டுப்படலாம். அதற்காகத்தான் மாந்திரீகம் கற்றுக்கொள்கிறீர்கள் இல்லையா? ஆமாம். இன்னும் தேர்ச்சி பெறவில்லையா? ஆமாம். இப்போதுதான் வசமாகி வருகிறது. மாமா இந்த விஷயத்தில் கிட்டிக்கார். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இங்கு இருந்தார்கள் என்று சொல்லி என்ன பயன்? கடைசியில் யாரும் இல்லாமலாகி போனார்கள். என்னவெல்லாம் நடந்துவிட்டது! அவள் பெருமூச்செறிந்தாள். அதன் பிறகு அவர்கள் வழியில் பேசிக் கொள்ளவில்லை. இருளின் கடம் அதிகரித்துக் கொண்டு வந்தது. இரு புறமும் கனமான இருள். படர்ந்து வளர்ந்திருக்கும் மரங்களின் கிளைகள் பாதையை மறித்தபடி ஆங்காங்கே வளர்ந்திருந்தன. பாதை ஒரு குகை போல் இருந்தது. நடுவே சற்று தூரம் விஜயமோகன் டார்ச் லைட்டை எரியவிட மறந்து போனார். ஆனால் அவள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நடந்து கொண்டிருந்தாள். என்ன ஓர் இருட்டு என்ற விஜயமோகன் லைட்டில் சுவிட்சை அழுத்தி லைட் எரியவில்லை. லைட்டின் பின்புற பகுதியை கலற்றி பேட்டரிகளை மாற்றி போட்டு என்னவெல்லாமோ செய்து பார்த்தார். எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன, லைட் எரியவில்லையா? அவள் கேட்டாள். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான் என்ற விஜயமோகன் டார்ச் லைட்டை நாலஞ்சு முறை குலுக்கி பார்த்தார். அப்படியும் எரியவில்லை. பேட்டரி புதிதுதான், பல்புதான் ரிப்பேர் ஆகி இருக்க வேண்டும். என்ன செய்வது, நல்ல இருட்டு வேறு. விஜயமோகன் தவித்தார். பரவாயில்லை, இதற்கு ஏன் வருத்தப்படுகிறீர்கள்? எனக்கு பாதை தெரியுமே, என்னுடன் நடந்து வாருங்கள் போதும். அப்படியும் சிரமமாக இருந்தால் என் கையை பிடித்துக் கொள்ளுங்கள், அவள் கூறினாள். நடக்கலாம். கார்த்திகாவின் வெள்ளை உடைகளுக்கு ஒரு விதமான ஒளி இருக்கிறது. பாதையிலும் பெரிய ஆபத்துகள் ஏதும் ஏற்பட போவதில்லை. அவர் டார்ச் லைட்டை உதறியவாறே பேசினார். இதோ இல்லத்துக்கு வந்து சேர்ந்து விட்டோம், அவள் இருளடைந்த தெரு வாசற்படியை அடைந்ததும் கூறினாள். எப்படி இவ்வளவு தொலைவை கடந்திருக்கிறோம், அவர் மனத்துள் கேட்டுக்கொண்டார். அவள் முதலில் தெரு வாசற்படியில் இறங்கினாள். கொஞ்சம் இருங்கள், இங்கு நான் தீப்பெட்டி ஒன்றை வைத்திருக்கிறேன். அவள் ஏறி பூஜையறை வாசல் அருகே தேடினாள். இந்தாருங்கள், விளக்கை ஏற்றுங்கள். விளக்கு உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறது, அவள் சொன்னாள். நிலவிளக்கு ஒன்று அங்கு இருந்தது. அவர் விளக்கை ஏற்றினார். அங்கு வெளிச்சம் பரவியது. நேரம் அதிகமாகிவிட்டதோ, அவள் கேட்டாள். 9 மணி, பசி எடுக்கிறதா? கொஞ்சமாக. அப்படியானால் சற்று பொறுங்கள், இதோ வந்து விடுகிறேன். அவள் வராந்தா வழியாக வடக்கு பக்கமாக விரைந்தாள். விஜயமோகன் அவள் போன திசையையே பார்த்து கொண்டிருந்தார். இந்த இல்லத்தை வாங்குவதற்காக பேச வந்த போது பத்திரம் எழுதும் போதும் இப்படிப்பட்ட ஒருத்தியை பற்றி எவருமே எதுவும் சொன்னதில்லை. அதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? அவர் யோசித்தார். தான் விலைக்கு வாங்கியதில் எந்த ஓர் எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. ஒப்புக்கொண்டு கையெழுத்தும் போட்டுக் கொடுத்திருக்கிறாள். இருளில் காலடி யோசை கேட்டது. அவள் அருகில் வந்தாள். இதுதான் பூஜை அறை சாவி. அவள் கயிறு கோத்த சாவி ஒன்றை விஜயமோகனிடம் கொடுத்தாள். அறைக்குள் வாள் ஒன்று இருந்தது. முதலில் அதை எடுங்கள், அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன், அவள் கூறினாள். சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிடாமல் வாள் எதற்கு? விஜயன் கேட்டார். முதலில் அதை எடுங்கள் சொல்கிறேன், அவள் திரும்பவும் கூறினாள். விஜயமோகன் அவள் சொன்னபடியே அறையை திறந்தார். அறைக்குள் மூலையில் வாள் ஒன்று சாத்தி வைக்கப்பட்டிருந்தது. நிலவிளக்கின் வெளிச்சத்தில் அந்த வாள் பளபளத்தது.
இருந்தது. அவள் சொன்னபடி வாளை கையில் எடுத்தார். இனி என்னுடன் வாருங்கள். அவள் இல்லத்தின் பின்பக்கமாக நடந்தாள். அவரும் பின்தொடர்ந்தார். நிலவிளக்கை அவள் கையில் எடுத்திருந்தாள். இதோ பாருங்கள், இந்த செந்தங்கில் இளநீர் இருக்கிறது. இன்றைக்கு இது இரவு உணவாக இருக்கட்டும், நாளைக்கு சமையலுக்கு ஏற்பாடு செய்யலாம். அவர் எதுவும் பேசவில்லை. இரண்டு இளநீரை வெட்டி போட்டார். அதில் ஒன்றை சீவி தண்ணீரை குடித்தார். மற்றொன்றை வெட்டி அவளிடம் நீட்டினார். வேண்டாம், நீங்கள் குடியுங்கள். நாளைக்கு உங்கள் சாப்பாட்டிற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன், அவள் மறுபடியும் கூறினாள். அப்படியானால் தனக்காக அவள் சமைத்து வைத்திருப்பதாக சொன்னது பொய் என்று புரிந்தது. போதுமா? போதும். உங்கள் பொருளை நீங்கள் எடுத்து பயன்படுத்துமாறு சொன்னதற்கு என்னை மன்னித்து விடுங்கள், அவள் கூறினாள். பரவாயில்லை, சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஒரு காலத்தில் இருந்தது. சரி, வாருங்கள். அவள் நடந்தாள். இளந்திண்ணையில் ஏறி கதவை திறந்து அவள் வீட்டுக்குள் காலடி வைத்த போது உட்புற மச்சில் இடம் பிடித்திருந்த சில்வண்டுகளும் வெவ்வாள்களும் விகாரமான சத்தம் எழுப்பிக் கொண்டு குறுக்கும் நெடுக்குமாக பறந்தன. இவையெல்லாம் இப்போது இல்லத்தை தாவளமாக்கி இருக்கின்றன. இனிமேல் நாம் இங்கு இருப்போமே, அவள் கூறினாள். அப்படியானால் கார்த்திகாவும் தன்னுடன் வசிக்க தீர்மானித்திருக்கிறாளோ என்று அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதோ இங்கு தூங்கலாம், இந்த அறையை நான் சுத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அவள் தென்புற அறையின் கதவை திறந்தாள். கட்டிலில் மெத்தை விரித்திருக்கிறேன், அவள் கூறினாள். அவள் சொன்னது உண்மைதான். கட்டிலில் மெத்தை பாய் விரிக்கப்பட்டிருந்தது. தலையணை பாயின் அடியில் போடப்பட்டிருந்தது. விஜயமோகன் கட்டிலில் அமர்ந்தார். அறைக்குள் இருந்த மேஜையில் விளக்கை வைத்த பிறகு அவள் ஸ்டூல் ஒன்றில் அமர்ந்தாள். பிறகு ஏதோ ஞாபகம் வந்தவளாக எழுந்து மார்பில் போட்டிருந்த மேலாக்கை மடக்கி தலையணை இருந்த இடத்தில் விரித்தாள். ரவிக்கை முண்டு வேஷத்தில் அவள் மீண்டும் ஸ்டூலில் அமர்ந்தாள். அவள் உள்ளாடைகள் எதுவும் அணிந்திருக்கவில்லை, கட்டான உடல். அவர் தனக்குள் சொல்லிக் கொண்டார். என்ன யோசிக்கிறீர்கள், என்னை பற்றியா? அவள் மெலிதாக புன்னகைத்தபடி சிரித்தாள். உண்மைதான். இப்படி ஓர் இரவில் ஓர் இளப்பெண் எந்த ஓர் அறிமுகமும் இல்லாத ஓர் இளைஞனின் அருகில், அதுவும் ஒரே அறையில் இருப்பதற்கு எங்கிருந்து தைரியம் வந்ததென்றுதான். இதில் அவ்வளவு யோசிக்க என்ன இருக்கிறது? இங்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள், வேறொருவரும் இல்லையே. ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தால்தான் பயப்பட வேண்டும். ஓர் ஆணின் நெருக்கத்தில் ஒரு பெண் இருப்பது எப்போதும் நல்லதுதானே? இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கைதான் எதற்காக? இந்த கார்த்திகா அந்தர்ஜனம் தான் நினைத்த மாதிரி இல்லை என்று விஜயமோகனுக்கு விளங்கியது. அவள் ஒரு ஆணுக்காக ஏகுகிறாள் என்று அவருக்கு தோன்றியது. உங்களுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா? அவர் கேட்டார். இல்லை. ஏன்? ஆதரிப்பார் யாருமில்லாத ஒருத்தியை யார் கல்யாணம் செய்வார்கள்? ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? அது அப்படித்தான். இங்கு நிரந்தரமாக தங்கப் போகிறீர்கள் அல்லவா? அவள் கேட்டாள். ஆமாம். அப்படியானால் நான் உங்களுடன் இருப்பேன். என்னை பற்றி வேறொருவரிடமும் சொல்ல வேண்டாம். ஏன்? அதையெல்லாம் நான் பிற்பாடு சொல்கிறேன். போதுமில்லையா? தூக்கம் வருகிறதா? ஆமாம். நான் விளக்கை அடைக்கிறேன், வெளிச்சம் இருக்கட்டும். வேண்டுமா? எதற்கு? நாம் இருவர் மட்டும்தானே இருக்கிறோம். அதுவும் சரிதான். அவள் வந்து கட்டிலில் அமர்ந்தாள். அப்போது அவள் ரவிக்கையின் பட்டன்கள் அவிழ்ந்து கிடந்தன. அவளின் கைப்பகுதி அவரின் மார்பை தொட்டபோது விவரிக்க முடியாத சில்லிப்பு தோன்றியது. படிக்கட்டியின் சில்லிப்பு இருந்தது அந்த கைகளுக்கு. அவள் கை அவரின் உடம்பில் ஊர்ந்தது. அவளின் சுருண்ட முடி அவரின் கண்ணத்திலும் கழுத்திலும் தத்தி விளையாடிக் கொண்டிருந்தது. நிதானமாக அவளின் கைக்கு வலு அதிகரித்துக் கொண்டு இருப்பதாக விஜயமோகனுக்கு தோன்றியது. அத்தியாயம் 15. ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு வலுவா? விஜயமோகன் யோசித்தார். அதற்குள் அவள் அவரை இறுக்கி அணைத்தாள். ஒரு பைசாசிகமான ஒரு சக்தி போல் அவருக்கு தோன்றியது. தன் சம வயதினரை விட தனக்கு சற்று வலு அதிகம் என்பது அவருக்கே தெரியும். அத்தியாவசியமான வித்தைகளை அவரும் கற்று வைத்திருந்தார். சட்டென்று விஜயமோகனுக்கு ஒரு யுக்தி தோன்றியது. அவர் பிரதானமாக அவளின் உடையற்ற முதுகில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதினார். ஐயோ, அவள் தீப்பட்டது போல் அலறினாள். அவர் தன்னை அடையாளம் தெரிந்து கொண்டார் என்பதை உணர்ந்ததும் அவள் தன் கையை தளர்த்தினாள். தான் அவளை அடையாளம் தெரிந்து கொண்டதை அவள் புரிந்து கொள்ளாமல் இருக்க அவள் முதுகை மெதுவாக வருடினார். அதன் பிறகு அவள் விஜயமோகனை நெரிக்க முற்படவில்லை. தன் விருந்தாளி அவ்வளவு லேசுப்பட்டவர் அல்ல என்பது கார்த்திகாவுக்கு விளங்கியது. அவரிடம் தனது வித்தைகள் செல்லுபடியாகாது என்று தெரிந்ததும் அவள் சாதாரணமான ஒரு பெண்ணாக நடிக்க
சிந்திக்க தொடங்கினாள். விஜயமோகனை பொறுத்தவரை அவள் புதியதோர் அனுபவமாக இருந்தாள். புகழ்பெற்ற ஒரு இல்லத்தின் வாரிசு என்ற முறையில் அவருக்கு சில இரகசிய தொடர்புகள் இருந்தன. அதற்கு காரணம் அவரின் அழகும் கட்டுடலும் தான். எப்படிப்பட்ட அழகியும் அவருடைய ஒரு பார்வையில் விழுந்து விடுவாள். ஊரில் அவர் பலரின் குழந்தை கிருஷ்ணனாக இருந்தார். அவர்கள் எல்லோரும் அவரை தங்கள் இதயத்தில் வைத்து ஆராதித்தனர். கார்த்திகா கட்டிலில் இருந்து எழுந்து உடையை சரி செய்து கொண்டு அந்த அறையில் இருந்து வெளியேறினாள். விஜயமோகன் யோசனையில் ஆழ்ந்தார். யார் இவள்? நான் நினைத்தது மாதிரி இவள் மோகினி அல்ல. மோகினியாக இருந்தால் அவளின் முதுகை தொட விடமாட்டாள். ஆனால் இவளின் முதுகு ஆம்பல் பூவிதல் போலிருந்தது. இவளின் தலைமுடியில் காய்ச்சிய எண்ணெயின் சுகந்தம் வீசுகிறது. மோகினிகளுக்கு பாலைப்பூவின் மனம் இருக்கும். மாமா மித்ரன் நம்பூதிரியின் பூஜை அறைக்குள் அவர் மோகினியை பார்த்திருக்கிறார். அறைக்குள் அவள் வரும்போது பாலைப்பூவின் வாசனை வரும். சில சந்தர்ப்பங்களில் பாலைப்பூ பூக்காது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலும் அவர்கள் வந்தால் பாலைப்பூவின் வாசனை வீசும். அவள் மோகினி அல்லாவிட்டால் வேறு யார்? இப்படியெல்லாம் அவர் பல்வேறு யோசனைகளில் ஆழ்ந்த போது அவள் திரும்பி வந்தாள். என்ன யோசனை? கார்த்திகா கேட்டாள். ஒன்றுமில்லை, என்னை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நான் யாரென்று யோசிப்பீர்கள்? ஒரு விபச்சாரியாக இருப்பேன் என்று நினைத்தீர்கள். அப்படித்தானே? அவள் அவருக்கு எதிரில் உட்கார்ந்தாள். இல்லை, நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. அப்படியானால் நான் சொல்கிறேன், இந்த தரவாட்டுடன் எனக்கு தொடர்பு இருக்கிறது. தற்போது அதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். எப்படியும் கார்த்திகாவை சந்தித்ததும் நல்லதற்கு தான், எனக்கும் தான். இப்படி படுத்து தூங்குங்கள். அவள் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து அவருக்கு அருகில் வந்து அமர்ந்தாள். அவர் நெற்றியில் கை வைத்து பின் பக்கமாக வருடினாள். படிப்படியாக அவர் உறக்கத்துள் நழுவி விழுந்தார். கார்த்திகா அங்கே இருந்து வெளியேறினாள். முற்றத்தை கடந்து திரு வாசற்படியில் இறங்கி அவள் குளத்தை நோக்கி சென்றாள். அங்கிருந்து நிதானமாக நடந்தவள் கருங்கல் கல்லறையை நெருங்கி சட்டென்று மறைந்தாள். அறைக்குள் சூரிய வெளிச்சம் பாய்ந்த போது விஜயமோகன் கண்விழித்தார். கதவு திறந்து கிடந்தது. வெளியே பார்த்தபோது வெண்கல கிண்டி ஒன்றில் தழும்ப தழும்ப நீர் நிறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அவர் எழுந்தார். கிண்டியை கையில் எடுத்தவர் நடு முற்றத்துக்கு வந்து வாய் கொப்பளித்து முகம் கழுவினார். அப்போது முன்பின் அறிமுகமில்லாத இளம் பெண் ஒருத்தி வெண்கல தம்ளரில் சூடான காப்பியுடன் அவரை நோக்கி வந்தாள். அவர் சந்தேகத்துடன் அவளை பார்த்தார். 21 வயது மதிக்கலாம். ரவிக்கை முண்டு அணிந்திருந்தாள். அப்போதுதான் குளித்துவிட்டு வந்தவள் மாதிரி இருந்தது தலைமுடி. தலைமுடியின் கீழ் முனையில் ஒரு சிறிய முடிச்சு போட்டிருந்தாள். நெற்றியில் மெல்லிய சந்தனக்கீற்று. என்னை உங்களுக்கு பழக்கமில்லை அல்லவா? காப்பியை நீட்டியவாறு அவள் கேட்டாள். ஆமாம். விஜயன் அவளை ஏற இறங்க ஊன்றி பார்த்தவாறு பதிலளித்தான். பெயர் சாவித்ரி, பக்கத்தில் குடியிருக்கிறேன். அப்பா பெயர் மாதவ வாரியர். அவள் தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள். உங்களை யார் இங்கு அனுப்பி வைத்தது? விஜயன் கேட்டார். நேற்று இரவு இந்த மனையின் தம்புராட்டி எனது வீட்டுக்கு வந்திருந்தார். யார், தம்புராட்டியா? விஜயமோகன் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். ஆமாம், திருவேணியின் தம்புராட்டி. பிறகு? பகல் நேரத்தில் தம்புராட்டி இங்கு இருக்க மாட்டார். பட்டணத்தில் அவருக்கு வேலை. வந்திருப்பவருக்கு நீ சமையல் செய்து கொடு என்று கூறினார். ஓஹோ! அவள் வார்த்தைகளை விஜயமோகனால் நம்ப முடியவில்லை. எனவே சங்கேத நிவர்த்திக்காக அவர் கேட்டார். வேறு என்ன சொன்னார்? விடியற்காலையில் நான் கிளம்பி விடுவேன், சாயந்திரமானால் நீ உன் வீட்டுக்கு கிளம்பு என்றும் சொல்லியிருக்கிறார். யாராவது ஒருவர் இங்கு இருப்பது நல்லதுதான். உனக்கு ருசியாக சமைக்க தெரியுமா? சரி, போய் வேலையை பார். பணம் தேவைப்படும் போது தயங்காமல் என்னிடம் கேள். சரி. விஜயமோகன் வீட்டிலிருந்து கிளம்பினார். இல்லத்துக்கு சுத்தமான குளத்தில் அவர் குளித்தார். குளித்த பிறகு புத்துணர்வு தோன்றியது. திரும்பி வந்த போது சாவித்ரி தோசையும் காப்பியும் தயாராக வைத்திருந்தாள். அவளே சொன்னது போல் அவள் நல்ல சமையற்காரிதான். சமையலுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி வந்தது யார்? என் அப்பா வாங்கி கொண்டு வந்தார். தம்புராட்டி அதற்கான பணம் கொடுத்திருந்தார். காலையில் நான் ஒரு இடம் வரை போக வேண்டியுள்ளது என்ற விஜயமோகன் உடை மாற்றிக் கொண்டார். பர்சை எடுத்து திறந்தார். அதில் 200 ரூபாய் நோட்டுகள் குறைந்திருந்தன. சாவித்ரி சொன்னதை வைத்து பார்த்தால் கார்த்திகா எடுத்திருக்க வேண்டும் என்று யூகித்தார். வாசுதேவன் தம்பியின் வீட்டுக்குத்தான் விஜயமோகன் சென்றார். அப்போது அவர் கையில் பதிவு செய்யப்பட்ட பத்திரமும் இருந்தது. பத்திரத்தின் பின்புறம் சந்தேகம் ஏற்படுத்தும் முறையில் பதிக்கப்பட்டிருந்த வழக்கை பெருவிரல் அடையாளம் மற்றும் கார்த்திகாவை குறித்து விசாரிப்பது அவரது நோக்கம். இரவில் தன்னுடன் தங்கியிருந்தவள் யார் என்றும் உண்மையில் அவள் எந்த வகையை
சேர்ந்தவள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் சிக்கல்கள் ஏற்படலாம் என்று நினைத்தார். அவர் இடச்சேரி தரவாட்டை அடைந்த போது அங்கு வாசுதேவன் தம்பியும் உன்னித்தானும் அமர்ந்திருந்தனர். இருவருமே விஜயமோகனை ஒருவித திகைப்புடன் பார்த்தார்கள். என்ன, நீங்கள் இருவரும் என்னமோ போலிருக்கிறீர்கள் விஜயன் கேட்டார். இரவில் நீங்கள் இல்லத்திலா தங்கினீர்கள் தம்பி கேட்டார். ஆமாம், எந்தவித உணர்ச்சியுமற்றவராக பதிலளித்தார் விஜயன். தம்பி மற்றும் உன்னித்தானால் இந்த பதிலை நம்ப முடியவில்லை. எனவே அவர்கள் பரஸ்பரம் வியப்புடன் பார்த்து கொண்டனர். இதற்கு என்ன அர்த்தம்? அவை ஒன்றை ஒன்று கேட்டுக்கொண்டன. உட்காருங்கள், உங்களை எதிர்பார்த்துத்தான் காத்திருக்கிறோம். ராத்திரியே வருவதாக சொல்லியிருந்தீர்கள். குடிக்க ஏதாவது? தம்பி கேட்டார். இப்போது எதுவும் வேண்டாம் என்ற விஜயன் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தார். இங்கு நீங்கள் சாப்பிடுவதற்கு தயக்கமானால் வெளியிலிருந்து வரவழைக்கலாம் தம்பி கூறினார். அதுவும் ஒரு காரணம்தான். அசைவம் சமைக்காத வீடுகளில் சமைக்கும் உணவை சாப்பிடுவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அந்த விஷயத்தில் நான் பிடிவாதமான ஆசாமி. இருந்தாலும் காலையில் எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டீர்களே என்றுதான் நான் தோசை சாப்பிட்டேன். எங்கிருந்து? அங்கு வேலைக்கார பெண்மணி ஒருவர் இருக்கிறார். இவ்வளவு சீக்கிரமாக உங்களுக்கு வேலைக்காரியும் அமைந்து விட்டாளா? எங்கிருந்து கிடைத்தாள்? இங்கு மாதவ வாரியார் என்று ஒருவர் இருக்கிறாராமே, அவள் மகள்தான், பெயர் சாவித்ரி. இதை கேட்டதும் தம்பியும் உன்னித்தானும் மீண்டும் பரஸ்பரம் பார்த்து கொண்டனர். அவர்களின் பார்வையில் விடை கிடைக்காத கேள்விக்குறிகள் தோன்றி மறைந்தன. நீங்கள் ஏன் என்னவோ போல் இருக்கிறீர்கள் விஜயன் கேட்டார். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, உன்னித்தான் பதிலளித்தார். இரவு இங்கு தங்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் முடியவில்லை. ஏன், என்ன ஆனது? உங்கள் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த போது அந்த இல்லத்துடன் தொடர்புள்ள ஒரு பெண்ணை பார்த்தேன். அவள் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட போது நான் மலைத்துத்தான் போனேன். அப்படியா? அது யார்? அப்படி தொடர்புள்ள உறவினர்கள் யாரும் எங்களுக்கு தெரிந்து கிடையாது. இருந்திருந்தால் பத்திரப்பதிவின் போது அங்கு வந்திருப்பார்களே. அவர்கள் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸுக்கு வரவில்லை, அவ்வளவுதான். ஆனால் இதை பாருங்கள். விஜயமோகன் பத்திரத்தில் தென்பட்ட பெருவிரல் அடையாளத்தை காட்டினார். தம்பி அந்த பத்திரத்தை கையில் வாங்கி பார்த்தார். ஐயோ, என்ன இது? எழுமற்றூர் தரவாட்டின் கார்த்திகா அந்தர்ஜனத்தின் கையெழுத்து. உன்னித்தான் இதை பார்த்தீர்களா? தம்பியின் கை நடுங்கியது. அவர் கையில் இருந்த பத்திரம் காற்றில் துள்ளி விளையாடியது. பகவதி, உன்னித்தான் மெதுவான குரலில் அழைத்தார். யார் இந்த கார்த்திகா அந்தர்ஜனம்? விஜயமோகன் கேட்டார். இது, ஆமாம், இவர்களைத்தான் நீங்கள் நேற்று பாதையில் பார்த்தீர்களா? வாசுதேவன் தம்பி தன் கையில் கட்டியிருக்கும் தாயத்தை தழுவியபடி கேட்டார். அவர் உடம்பு அப்போதும் நடுக்கத்திலிருந்து விடுபடவில்லை. அந்த கையெழுத்துடன் கூடிய கட்டை விரல் அடையாளத்தை பார்த்த உன்னித்தானின் நெஞ்சுக்குள் பயம் கொழுந்துவிட்டு எரிந்தது. இருவருக்குமே நன்கு தெரிந்த கையெழுத்து அது. ஆமாம், இது கார்த்திகாவின் கையெழுத்தே தான், சந்தேகமில்லை. பிறகு அவர்கள் இருவரும் ஏக காலத்தில் ஒரே குரலில் கேட்டனர். நேற்று அந்த இல்லத்தில் அவள் என்னுடன் தங்கியிருந்தாள். நோ, தம்பி நிலைகுலைந்தார். மேற்கொண்டு, நான் எந்த காரியங்களிலும் அதிர்ஷ்டம் வாய்ந்தவன். இரவு கடந்து பொழுது விடிந்ததே எனக்கு தெரியவில்லை. பரவாயில்லை, ஆள் கெட்டிக்காரிதான். விஜயமோகன் வேறு எவராவது தங்களை கவனிக்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தபடி கூறினார். வேறெவரும் தென்படவில்லை. இதெல்லாம் கேள்விப்பட்ட வாசுதேவன் தம்பியும் உன்னித்தானும் பூனையை பார்த்த எலிபோல் ஆயினர். அப்படியானால் கிளைக்கதை ஒன்று இருக்கிறது, விஜயன் நினைத்து கொண்டார். அப்படியானால் அந்த பெண் இந்த இல்லத்துடன் தொடர்பு உள்ளவள் இல்லையா? தூரத்து உறவென்று சொல்லலாம், உன்னித்தான் பதிலளித்தார். அப்போது தம்பி ஐயோ என்று அலறினார். தன் கழுத்தை பிடித்து யாரோ நெரிப்பது போல் தோன்றியது தம்பிக்கு. என்ன, என்ன நடந்தது? விஜயன் கேட்டார். ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. தம்பி கழுத்து பகுதியை தடவியவாறு பதிலளித்தார். அப்படியானால் நான் கிளம்புகிறேன், ஏதாவது உதவி தேவைப்பட்டால் வருகிறேன். நீங்கள் இங்கேயே இருப்பீர்கள் அல்லவா? நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், உங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் வேண்டாம், உன்னித்தான் பதிலளித்தார். அவர் திருவாசப்படி தாண்டுவதை இருவரும் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். அதிசயமாக இருக்கிறதே உன்னித்தான், இவருக்கு சமையல்காரியை வேறு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறாளாமே. அது யார் என்று சொன்னார்? மாதவ வாரியாரின் மகள் சாவித்ரி. யார் அந்த மாதவ வாரியார்? ஏதாவது பிசாசாக இருக்கும். அப்படியானால் சாவித்ரி, அதுவும் பிசாசாகத்தான் இருக்கும். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதைத்தான் நானும் யோசிக்கிறேன் என்ற உன்னித்தான் தலையில் கை வைத்தபடி சாய்ந்து உட்கார்ந்தார். இனி நாம் வேறு யாரை போய் பார்ப்பது
இப்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டது போல் இருந்தது. நமது நிலைமை மேலும் சிக்கலாகிவிட்டதாக தோன்றுகிறது. எல்லாவற்றையும் சரிப்படுத்தி விடலாம். அவருக்கு இன்னும் இதெல்லாம் புரியாமல் இருப்பதுதான் எல்லாவற்றை விடவும் பெரிய ஆச்சரியம். தம்பி விஜயமோகனுக்காக பரிதாபப்பட்டவராக பேசினார். அந்த பிரம்மரட்சஸை பிடித்து கட்டக்கூடிய யாரையாவது உடனடியாக கண்டுபிடிக்காவிட்டால் நமக்கு ஆபத்துதான். அப்படிப்பட்டவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள்? நாம் கேள்விப்பட்ட இரண்டு பேரிடமும் போய்விட்டு வந்தாயிற்று. பலனையும் கண்கூடாக பார்த்து விட்டோமே, வேறொரு முயற்சி செய்யலாம். பந்தளத்தில் என் மாமா ஒருவர் இருக்கிறார். அவரே ஒரு பிசாசுதான். அவரும் சில வேலையெல்லாம் செய்வார். அவர் மூலமாக யாரையாவது தேடி பார்க்கலாம். எதை செய்தாலும் அதை உடனடியாக செய்ய வேண்டும். தம்பி நிலைமையை ஞாபகப்படுத்தினார். உன்னித்தான் தனது வீட்டுக்கு கிளம்பினார். வீட்டில் பந்தளம் மாமா உன்னித்தானை எதிர்பார்த்து காத்திருந்தார். மாமா, உங்களுக்கு 100 வயசு. சற்று நேரத்துக்கு முன்னால் தான் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். இப்போது நீங்களே என் முன்னால் வந்து நிற்கிறீர்கள். உன்னித்தான் மகிழ்ச்சி நிறைந்தவராக மாமாவின் பக்கத்தில் அமர்ந்தார். என்னை பற்றி பேசினால் ஏதோ முக்கியமான விஷயம் இருப்பதாக அர்த்தம் என்ற மாமா மருமகனை பார்த்தார். பிரம்ம ரட்சஸை ஒழிக்க தகுந்த ஆள் யாராவது இருக்கிறார்களா? அது ஆனா பெண்ணா? பெண்தான் இருக்கிறார். ஆனால் செலவு கொஞ்சம் அதிகமாகும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை. இது வாழ்வா சாவா போராட்டம். அப்படியானால் நாளைக்கு என்னுடன் கிளம்பு. பொருத்தமான ஒருவரிடம் கொண்டு போய் சேர்க்கிறேன். மாமா உறுதியளித்தார். அவர் இருப்பிடம் எது? பக்கத்தில் தான், எலுமற்றூர் இல்லத்தில் என்றவர் தனது வெள்ளியாலான வெற்றிலை செல்லத்தை திறந்தார். அதற்குள் தாயத்துகள் நிறைய இருந்தன. தற்காலிகமாக நான் ஓர் ஏற்பாடு செய்கிறேன் என்றவர் சிகப்பு தகடு ஒன்றை அதற்குள்ளிருந்து எடுத்தார். எழுத்தாணியால் அதில் யந்திரம் ஒன்றை வரைந்து மந்திர வார்த்தைகளை எழுதினார். பிறகு சற்று நேரம் கண்ணை மூடி தியானித்தார். பின்பு அதை ஒரு தாயத்துக்குள் போட்டு மூடி உன்னித்தானிடம் கொடுத்தார். இதை கொண்டு போய் இந்த இல்லத்தின் பூஜையறை வாசலில் வைக்க வேண்டும். இது ஒரு சிறிய வேலை செய்யும். இருட்டும் நேரத்தில் கொண்டு போய் வைத்தால் போதும். இல்லாவிட்டால் யாராவது தாயத்தை எடுத்து அப்புறப்படுத்தி விடலாம். உன்னித்தான் பக்தியுடன் அதை பெற்றுக் கொண்டார். அன்று மாலை நேரமான போது உன்னித்தான் எலுமாட்டூர் மடையை அடைந்தார். யாரும் இல்லையா? உன்னித்தான் திண்ணையில் உட்கார்ந்து குரல் கொடுத்தார். எவரும் பதில் கொடுக்காததால் உன்னித்தான் தன் கையில் இருந்த தாயத்தை பூஜை அறையின் வாசற்படியில் வைத்தார். சற்று நேரத்தில் சாவித்ரி வெளியே வந்தாள். அவள் கையில் கோல் விளக்கு ஒன்று இருந்தது. அந்த வெளிச்சத்தில் உன்னித்தான் சாவித்ரியை பார்த்தார். என் பகவதி என்று அலறியபடி துள்ளி எழுந்த உன்னித்தான் அங்கிருந்து தலை தெறிக்கும் வேகத்தில் ஓடத் தொடங்கினார். அத்தியாயம் 16. உன்னித்தான் கண்மண் தெரியாத வேகத்தில் பாய்ந்து கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அவர் இதுவரை இந்த அளவுக்கு பயந்ததே கிடையாது. தான் அங்கு கண்டது கடவுள் உண்மைதான் என்பதை நினைக்க நினைக்க அவரது ஓட்டத்தின் வேகம் அதிகரிக்கவே செய்தது. நேராக வீட்டுக்கு போனால் மாமா என்ன ஏதென்று விசாரிப்பார். இல்லத்தில் தான் கண்ட பெண்ணை பற்றி எப்படி மாமாவிடம் சொல்ல முடியும்? எனவே எலுமற்றூர் பகவதி கோயில் கருவறைக்கு முன்னால் வந்து அமர்ந்தார். அங்கு தான் பார்த்த பெண்மணி யார்? அது அவளேதானா? அது தொடர்பான பழைய சம்பவம் ஒன்று அவர் மனதில் திரைப்படம் மாதிரி ஒன்றன்பின் ஒன்றாக வடிவம் பெற தொடங்கியது. வாசந்தி அவர் சங்கர வாரியாரின் மகள்தான். வாரியாருக்கு அவள் ஒரேயொரு மகள். அவர் மனைவி வெகு நாட்களுக்கு முன்பே இறந்து விட்டாள். மறுபடியும் ஒரு திருமணம் செய்து கொண்டால் தன் மகளின் வாழ்க்கை வீணாகி விடுமோ என்று பயந்ததால் அவர் துணையின்றியே வாழ்க்கையை தொடர்ந்தார். வாசந்தி அழகி. உன்னித்தான் ஒரு தடவை அவளை கோவிலில் சந்தித்தார். அன்று வாரியர் கோவிலுக்கு வரவில்லை. எனவே வாசந்தி தான் அவளுக்கு பதிலாக கோவிலுக்கான மாலை மற்றும் பூக்களை கொண்டு வந்தாள். உன்னித்தான் அவளிடம் அறிமுகம் செய்து கொண்டார். அது காதலாக மாறியது. காதல் அவளுக்கு மட்டுமே ஏற்பட்டது. உன்னித்தானை பொறுத்தவரையில் வாசந்தி குட்டி ஒரு புதிய இறை. பல வகையான வாக்குறுதிகள் வழங்கி அவர் அவளை வசப்படுத்தினார். ஒரு தடவை ஆடு மேய்ப்பதற்காக கோயில் பகுதிக்கு வந்த வாசந்தியை உன்னித்தான் எதேச்சையாக சந்தித்தார். அந்த பகுதியில் வேறு மனிதர்கள் எவருமே தென்படவில்லை. அங்கு பழைய கட்டிடம் ஒன்று இருந்தது. அதற்கு பூட்டோ தாழ்பாலோ கிடையாது. அதன் வாசலில் நின்று கொண்டு உன்னித்தான் அவளை அழைத்தார். நான் உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் அவர் சொன்னார். என்ன அது? அவள் கேட்டாள். உள்ளே வைத்திருக்கிறேன், போய் எடுத்துக்கொள். அவள் உள்ளே நுழைந்தாள். அவரும் அவளை பின்தொடர்ந்தார். கதவை பின்னங்கால் உதை
இறைத்து ஊடியவர் அவளை பாய்ந்து பிடித்தார். அவள் குரல் எழுப்ப முயன்ற போது அவர் கைகள் சட்டென்று அவள் வாயை பொத்தின. அவள் திமிரினாள். அவர் விடுவதாக இல்லை. அந்த போராட்டத்தினிடையில் அவளது முண்டு அவர் கைக்கு வந்தது. அவர் வாசந்தியை புரட்டி போட்டார். பலம் வாய்ந்த அவரது பிடியில் இருந்து அவளால் தப்பிக்க முடியவில்லை. அவளது வாழ்க்கையில் அதுவரை நிகழாத ஒன்று. சற்று நேரத்துக்கு பிறகு வாசந்தியின் கைகள் உண்டித்தானின் முதுகை வருடிக்கொண்டிருந்தன. மறுநாளும் அதே நேரத்தில் வாசந்தி அதே இடத்துக்கு வந்தாள். அன்று அந்த கட்டிடத்தின் கதவை அவளே திறந்தாள். அதற்கு பிறகு அது ஒரு வழக்கமானது. ஒரு நாள் வாசந்தி கூறினாள், என்னவோ இன்று எனக்கு ஒரே பயமாக இருக்கிறது. பயப்படாது, ஏதாவது ஒரு சின்ன உபாதையாக இருக்கும், இரண்டு மூன்று நாட்களில் சரியாகிவிடும். அவர் ஆறுதல் கூறினார். பிறகு ஒரு நாள் கூறினாள், எனக்கு எப்படியோ வெல்லாம் தோன்றுகிறது, பயப்படாது, நான் இருக்கிறேன். நாட்கள் சில கடந்தன. ஒரு நாள் அவள் பரபரப்புடன் பேசினாள், நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது, நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும். நாம் முதலில் டாக்டர் ஒருவரிடம் போவோம், அது உண்மைதானா என்று தெரிந்து கொள்வோம். பட்டணத்துக்கு போன போது வாசுதேவன் தம்பியும் அவர்களுடன் வந்தார். அவர்கள் ஹோட்டல் ஒன்றில் அறை எடுத்தனர். வாசந்திக்கு தெரியாமலே அவளுக்கு மது கொடுத்து எல்லோருமாக மது அருந்தினர். அன்று மாலை நேரம் வரை அவர்கள் அங்கேயே பொழுதை கழித்தனர். இரவுக்குள் வாசந்தி மிகுந்த திணறலுக்கு உள்ளானாள். அதன் பிறகு டாக்ஸி ஒன்றில் அவர்கள் கிராமத்தை அடைந்தனர். மறுநாள் காலையில் வாசந்தி அவளது வீட்டின் பின்னாடுள்ள வில்வ மரத்தில் தூக்கு போட்டு இருந்தாள். போஸ்ட்மார்ட்டம் சோதனையில் அவள் கர்ப்பவதி என்பது விளங்கியது. வாசந்தியை அவர்களது பகுதியிலேயே அடக்கம் செய்தனர். அவமானம் தாங்க முடியாத சங்கரவாரியரும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். அத்துடன் அந்த குடும்பமும் வாரிசிற்று போனது. சில நாட்களுக்கு பிறகு சங்கரவாரியரின் சகோதரி மகன் ஒருவன் அந்த வீட்டில் வசிக்க தொடங்கினான். தொல்லைகள் சில நேர்ந்ததால் அவன் அந்த வீட்டையும் நிலப்பகுதியையும் வாசுதேவன் தம்பிக்கு எழுதி கொடுத்து விட்டு கிளம்பினான். இதெல்லாம் நடந்து 7 வருடங்கள் கடந்துவிட்டன. இப்போது இதோ வாசந்தி மறுபடியும் உயிர்த்து எழுந்திருக்கிறாள். வாசந்தியின் தற்போதைய பெயர் சாவித்ரி. உன்னித்தான் சுற்றுமுற்றும் பார்த்தார். எங்கும் ஒரே அமைதி, எந்த விதமான அசைவும் தென்படவில்லை. இருட்டு தனிமையில் பயத்தை மேலும் அதிகப்படுத்தியது. எங்கே போவது, தம்பியிடமே போவோம். இதையெல்லாம் சொல்வதற்கு தனக்கு அவரை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள்? உன்னித்தான் கோழியில் வாசலில் இருந்து எழுந்தார். பகவதியை தொழுதார். காப்பாற்றுங்கள் தாயி. அவர் குரல் சற்று உரத்து ஒலித்தது. அப்போது பள்ளி ஒன்று குரல் கொடுத்தது. அந்த சத்தம் பயமேற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அவர் திடுக்கிட்டார். பிறகு விரைவாக அங்கிருந்து நடக்க தொடங்கினார். வாசுதேவன் தம்பி வீட்டை அடைந்து திரு வாசற்படி கடந்த போது தம்பி விஜயமோகனுடன் பேசிக் கொண்டிருந்தார். என்ன உன்னித்தால், என்னமோ போல் இருக்கிறீர்கள், அவசரமான காரியம் ஏதாவது? தம்பி கேட்டார். இதற்கு பதிலளிக்காத உன்னித்தான் இளத்திண்ணையில் உட்கார்ந்தபடி கூறினார், குடிக்க கொஞ்சம் தண்ணீர் வேண்டும். சந்திரிகா, சந்திரிகா. தம்பி சகோதரியை அழைத்தார். என்னண்ணா என்றபடி வாசலுக்கு வந்தவள் உன்னித்தானை கவனித்தாள். இருவரும் பரஸ்பரம் பார்த்து கொண்டனர். கூப்பிட்டீர்களே, அவள் கேட்டாள். உன்னித்தாடுக்கு குடிக்க ஏதாவது? தம்பி கூறினார். அவள் வீட்டிற்கு சென்றாள். சற்று நேரத்திற்கு பிறகு தம்ளரில் தண்ணீர் எடுத்து வந்தாள். இன்னும் கொஞ்சம் வேண்டும். மொத்த தண்ணீரையும் ஒரே மடக்கில் குடித்த உன்னித்தான் கேட்டார். தொம்பில் கொண்டு வாமா, தம்பி கூறினார். என்ன உன்னித்தான், ஏன் என்னவோ போலிருக்கிறீர்கள்? விஜயமோகன் கேட்டார். தான் கண்ட காட்சியை எப்படி இந்த திருமேனியிடம் சொல்வது? உன்னித்தான் ஒரு வினாடி யோசித்தார். குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு ஒன்றுமில்லை. வேகமாக வந்ததால் கொஞ்சம் மூச்சு வாங்குகிறது, அவ்வளவுதான். சந்திரிகா கொண்டு வந்த வெண்கலச் சும்பை கையில் வாங்கிய உன்னித்தான் கூறினார், நேரமாகிவிட்டது, சரி நான் கிளம்புகிறேன், நீங்கள் பேசிக்கொண்டு இருங்கள். விஜயமோகன் எழுந்தார். அவர் தெரு வாசற்படி தாண்டி செல்வதை உன்னித்தான் வியப்புடன் பார்த்து கொண்டு இருந்தார். என்ன உன்னித்தான், சிக்கலான சமாச்சாரம் ஏதாவது? தம்பி கேட்டார். சந்திரிகா அருகில் எங்காவது நிற்கிறாளா என்று கவனிக்கவும் தம்பி தவறவில்லை. எல்லாமே ஒரே சிக்கலுக்கு மேல் சிக்கலாகி கிடக்கிறது. குறிப்பாக ஏதாவது? நான் இல்லத்துக்கு போயிருந்தேன் ஒரு சின்ன இடைஞ்சல் செய்வதற்காக. எதேச்சையாக பார்த்தால் நம் வாசந்தி. என்ன வாசந்தியா, நீங்கள் கனவு ஏதாவது கண்டிருப்பீர்கள் உன்னித்தான்? அட, நான் நேரில் பார்த்தேன் என்று சொல்கிறேன். அப்படியா, எல்லாமே எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டனவா என்ன? அல்லது ஒருவேளை உங்களுக்கு பழைய? கிடையவே கிடையாது. அந்த திருவேணி சொல்லவில்லையா? மாதவ வாரியரின் மகள் சாவித்ரி என்று. அவள்தான் வாசி. இன்னும் சரியாக சொன்னால் வாசந்தியின் ஆவி, இல்லை என்றால் ரட்சஸ். உன்னித்தான் ஒரே மூச்சில் பேசி முடித்தார்.
அப்படியானால் அந்த திருமேனி ராட்சசிகளையெல்லாம் கிளப்பி விடுவதற்காக வந்து சேர்ந்திருக்கிறாரா என்று பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்த கதையாகிவிட்டதா? இனி என்ன செய்வது? தம்பி இதை எப்படி கையாளுவது என்ற யோசனையில் ஆழ்ந்தார். ஒருவேளை அந்த திருமேனியை தொலைத்து கட்டுவதற்காக அவை நட்பு பாராட்டுகிறதோ என்றவோ அதற்கும் வாய்ப்பு உண்டு. அதுவும் சரிதான். அப்படி ஏதாவது இருந்தால் நாம் தப்பித்து விடுவோம். இப்போது அங்கு இரண்டு பேர் இருக்கிறார்கள் இல்லையா? தம்பி கேட்டார். அதுதான் எனது பயத்துக்கு காரணம், உன்னித்தான் கூறினார். அன்று இரவு உன்னித்தான் அங்கேயே படுத்துக் கொண்டார். படுக்கை வழக்கம் போல் சவுக்கையில் தான். வாசந்தியை பார்த்ததிலிருந்து அவரது பயம் தாறுமாறாக அதிகரித்திருந்தது. அதனால் வெத்தையில் படுத்தும் அவருக்கு தூக்கம் வரவில்லை. வெளியே சன்னமான மழை சாரல் போட்டுக் கொண்டிருந்தது. அதன் சத்தம் தெளிவாக கேட்டது. அவ்வப்போது காற்று சற்று வலுவுடன் வீசியது. ஜன்னல் திறந்து கிடந்தது. உன்னித்தான் கட்டிலிலிருந்து எழுந்தார். சத்தம் எழுப்பாமல் தாப்பால்களை எல்லாம் கவனமாக போட்டார். கட்டிலில் அமர்ந்த போது யாரோ கதவை தட்டும் சத்தம். உன்னித்தான் உடல் சிலிர்த்தது. அது கால் பெருவிரலிலிருந்து மேற்புறமாக உயர்ந்தது. யார் அது? அவரது குரல் வெளியே கேட்டிருக்குமோ என்னவோ. மறுபடியும் கதவை தட்டும் சத்தம். உன்னித்தான் தீப்பெட்டியை எடுத்து முதலில் விளக்கேற்றினார். அறைக்குள் வெளிச்சம் பரவிய போது சற்று தைரியம் ஏற்பட்டது போல் தோன்றியது. மெதுவாக எழுந்து கதவை நெருங்கினார். நான் தான் சந்திரிகா வந்திருக்கிறேன், கதவை திறங்கள். உன்னித்தான் அப்போதும் தயங்கினான். வந்திருப்பது சந்திரிகா தானா, அல்லது வேறு யாராவது சந்திரிகாவின் வேஷத்தில் தன்னை கொல்ல வந்திருப்பார்களோ? என்ன கோபமா? வெளிக்குரல் கேட்டது. அது சந்திரிகா தான், சந்தேகமில்லை. இருப்பினும் உன்னித்தான் நடுங்கும் கைகளுடன் கதவை திறந்தார். சந்திரிகா அறைக்குள் நுழைந்தாள். தலைமுடியை அவிழ்த்தபடி அவள் அங்கிருந்த கட்டிலில் அமர்ந்தாள். சந்தேக நிவர்த்திக்காக உன்னித்தான் அவள் முகத்தை ஊன்றி பார்த்தார். என்ன இப்படி பார்க்கிறீர்கள்? நான் தான் சந்திரிகா, இன்னும் சந்தேகமா என்ன? அவள் மெதுவாக அவரின் கையை பற்றி கட்டிலில் உட்கார வைத்தாள். சந்திரிகா அன்று மிகவும் உணர்ச்சி வசப்பட்டிருந்தார் போலிருந்தது. அவள் அவரை கட்டிலில் சாய்த்து உட்கார வைத்து அந்த மடியில் தலை வைத்து படுத்தாள். அவர் கடுக்கால்களை அவள் கைவிரல்கள் அலைந்தன. உன்னித்தான் எந்தவித உணர்ச்சியும் மற்றவராக உட்கார்ந்திருந்தார். அவர் மனத்தில் அப்போதும் வாசந்தியே நிறைந்திருந்தாள். விஜயமோகன் எழுமாற்றூர் இல்லத்துக்கு வந்தபோது பூஜை அறை வாசலில் நிலவிளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அதற்கு அருகில் உட்கார்ந்து யாரோ எதையோ வாசித்துக் கொண்டிருந்தனர். நெருங்கிய போதுதான் அவள் கார்த்திகா என்று விளங்கியது. அவள் கையில் பழங்காலத்திய ஓலை சுவடி ஒன்று இருந்தது. ஆழ்ந்த வாசிப்பு. என்ன இது? விஜயமோகன் கேட்டார். உட்காருங்கள் திருமேனி, எழுந்திருக்க முயன்றவளாக அவள் பேசினார். வேண்டாம், எழுந்திருக்க தேவையில்லை. இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள எனக்கு இருக்கிறது. விஜயமோகன் அவள் தோளை பிடித்து உட்கார வைத்தார். பூஜை அறையை நீங்கள் திறந்த பிறகு மூடவில்லை. இனி எல்லாமே உங்களுடையதானே? இருப்பினும் நான் வழக்கம் போலவே பழையதையெல்லாம் தொடர்கிறேன். அதன் ஒரு பகுதிதான் இந்த வாசிப்பு. மீதமெல்லாம் எது? அவர் கேட்டார். இதெல்லாம் இந்த வீட்டின் பழைய கார்ந்தவர்கள் எழுதி வைத்துள்ளவை. எல்லாம் சக்தி வாய்ந்த மந்திரங்கள். இறந்து போனவர்களை எழுப்பும் வல்லமை வாய்ந்தவை. இதோ இதை பாருங்கள். அவள் ஓலைச்சுவடியை அவரிடம் கொடுத்தாள். விஜயமோகன் அதை வாங்கி ஒவ்வொரு ஏடுகளையும் புரட்டி பார்த்தாள். அவள் சொன்னது உண்மைதான். அப்புறம் ஏன் இதையெல்லாம் இதுவரை நீங்கள் வாசிக்கவில்லை? அப்போது இப்படியெல்லாம் தோன்றவில்லை. அதற்கெல்லாம் நேரமும் இல்லை. வேலைக்காரி சாவித்ரி எங்கே? அவள் பகலில் போதுமே, இரவில் உங்களுக்கு பணிவிடை செய்ய நான் மட்டும் போதாதா? என்ன சாப்பிடுகிறீர்களா? அவள் கேட்டாள். சாப்பிடலாம், நான் பரிமாறுகிறேன், எழுந்திருங்கள். விஜயன் அவளை ஆராய்வது போல் ஊன்றி பார்த்தார். அற்புதமான ஏதோ ஒரு சக்தி அவளுள் இருப்பதாகவும் அவளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் என்றும் அவருக்கு தோன்றியது. ஆனால் அவள் ஒரு பிரம்ம ராட்சஸ் என்பது அவருக்கு தெரியவில்லை. சாப்பாட்டை முடித்து கொண்டு அவர் மீண்டும் இளம் திண்ணைக்கு வந்தார். நீங்கள் தம்பியிடம் போயிருந்தீர்களா? அவள் கேட்டாள். ஆமாம், அவன் இந்த இல்லத்தின் காரியஸ்தனாக இருந்தான். அவன் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் சொத்துக்களின் பெரும்பகுதி இந்த தரவாட்டிலிருந்து திருடப்பட்டவை. அவனது நோக்கம் இன்னும் முற்றுப்பெறவில்லை. அதற்கு இங்கு ஏதாவது மிச்சம் இருக்கிறதா என்ன? இல்லை. ஆனால் நீங்கள் எப்போதாவது இதை விட்டுவிட்டு போனால் சொந்தமாக்கிக் கொள்வான். அப்படி விட்டுவிட்டு போக வந்தவன் அல்ல நான். நீங்கள் இப்போது இப்படியெல்லாம் சொல்வீர்கள். திட்டமிட்டதை நிறைவேற்ற அவர்கள் எப்படிப்பட்ட வழிகளையும் கையாளுவார்கள்? எந்த வழியில்?
ஆபத்தான மந்திரங்களை பிரயோகிப்பார்கள் அவர்கள் என்றால் நேரடியாக அவர்கள் அல்ல, அதையெல்லாம் நேரிட உங்களுக்கு வல்லமை வேண்டும், இல்லாவிட்டால் அதில் நீங்கள் உயிரை இழப்பீர்கள். விஜயமோகன் யோசித்தார், இவள் சொல்வது உண்மைதான். தம்பியும் உன்னித்தானும் பேச்சுக்கு இடையில் பலமுறை பரஸ்பரம் பார்த்து கொண்டார்கள். அதற்கு பின்னணியில் எவ்வளவோ நோக்கங்கள் இருக்கலாம். அதற்காக நீங்கள் இந்த சுவடிகளை எல்லாம் படிக்க வேண்டும், இது உங்களுக்கு பயன்படும். இது போன்று இன்னும் பல இங்கு இருக்கக்கூடும், அதற்கு நானும் உங்களுக்கு உதவுகிறேன், அவள் வாக்குறுதி அளித்தாள். குளிர்காற்று வீசியது, விளக்கின் தீபம் காற்றுக்கு ஏற்றாற்போல் அலைந்தது, அதையொட்டி நிழல்களும் அலை பாய்ந்தன. வலுவான மழை பெய்யும் என்று தோன்றுகிறது. ஆகாயத்தை பார்த்தபடி பேசினாள் கார்த்திகா. அவள் சொல்லி முடிப்பதற்குள் மணலை வாரி எரிவது போல் மழை துளிகள் வீட்டில் ஓட்டுப்பகுதியில் விழத் தொடங்கின. இனி இதையெல்லாம் பகலில் வாசிப்போம் அவள் சொன்னாள். விஜயமோகன் ஓலைச்சுவடியை மூடி பூஜை அறைக்குள் வைத்துவிட்டு கதவை மூடினார். பிறகு படுக்கை அறையை நோக்கி நடந்தார். கதவை மூட முற்பட்ட போது அவள் வாசலுக்கு வெளியே நின்றாள். ஏன் அங்கேயே நின்றுவிட்டீர்கள்? அழைக்காமல் நான் உள்ளே வருவது எப்படி? நீங்கள் இப்போது இந்த இல்லத்தின் உரிமையாளர் அல்லவா? அவள் சொன்னதன் பொருள் அவருக்கு விளங்கவில்லை. கார்த்திகா காலை நேரத்தில் எங்கே போகிறாள் என்று தெரியவில்லை. காலையில் எழுந்தபோது சமையலறையில் சத்தம் கேட்டது. சாவித்திரி தான். காலை சிற்றுன்றியை சாப்பிடும் போது விஜயமோகன் சாவித்திரியை ஊன்றி கவனித்தார். அவள் கழுத்தில் கருமையான ஒரு பெரிய தழும்பு, கயிறு இறுக்கியதால் ஏற்பட்டது போன்ற ஓர் அடையாளம். அத்தியாயம் 17. விஜயமோகன் சாவித்திரியின் கழுத்தையே பார்த்து கொண்டிருந்தார். அதை கவனித்த அவள், என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? உங்கள் கழுத்தில் தெரியும் தழும்பு எதனால் என்றுதான். ஓஹோ அதுவா என்றவள் தலைமுடியால் அதை மறைக்க முயன்றாள். பின்புறம் இடுப்பை தாண்டி நீண்டு வளர்ந்திருந்த தலைமுடியை மொத்தமாக இடதுபுற தோல் வழியாக முன்புறம் எடுத்து கழுத்தை சுற்றி வலப்புற தோல் வழியாக முன்புறம் தொங்கவிட்டாள். அப்போதும் அவள் தலைமுடியின் பின்புறம் முடி ஏராளமாக இருந்தது. நோய் ஏதாவது ஏற்பட்டதா? விஜயமோகன் கேட்டார். சேச்ச, அப்படியெல்லாம் இல்லை, அவள் நழுவ முயன்றாள். அதன் பிறகு அவரும் அதை பற்றி மேற்கொண்டு விசாரிக்கவில்லை. காலை பலகாரத்துக்கு பிறகு தனது அறைக்குள் வந்தவர் கார்த்திகா வழங்கிய ஏடுகளை பரிசோதிக்க தொடங்கினார். அவற்றில் ஒன்றில் கீழ்கண்ட ஆச்சரியமான தகவலை வாசித்தார். தேவநாகரி எழுத்துக்களினாலான ஒரு மந்திரத்தின் கீழே இப்படி எழுதப்பட்டிருந்தது. மேற்குறிப்பிட்ட மந்திரத்தை லட்சத்து ஒரு தடவை ஜெபித்து ஜெபித்து மனித இரத்தத்தில் சமிதையை நனைத்து அக்கினியில் ஹோமித்தால் அற்ப ஆயுளில் மரணமடைந்தவர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள் பிணக்குழியிலிருந்து எழுந்திருப்பார்கள். அவர்கள் சாதாரண மனிதர்களைப் போலவே நடந்து கொள்வார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களிடம் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் பைசாசிகத்தன்மை அதிகம் இருக்கும். விஜயமோகன் அந்த பகுதியையே பார்த்து கொண்டிருந்தார். அந்த மந்திரத்தை ஒரு தடவை வாசித்து பார்த்தார். மிருக சஞ்சீவினி மந்திரத்துடன் இதற்கு ஓர் ஒற்றுமை இருந்தது. அதனால் அதன் ஒவ்வொரு வரியிலும் ஒன்று அல்லது இரண்டு எழுத்துக்களை அழித்து வைத்திருந்தனர். அதை யாரோ வேண்டுமென்றே புத்திசாலித்தனமாக செய்திருக்கிறார்கள் என்று தெளிவாக உணர முடிந்தது. எனவே அதை குறித்து கார்த்திகாவிடம் கேட்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். யாரோ உங்களை பார்க்க வந்திருக்கிறார்கள். சாவித்திரி அறைவாசலுக்கு வெளியே நின்று கூறினார். யாராக இருக்கும் என்று யோசித்தவாறு விஜயமோகன் எழுந்தார். வராந்தாவை அடைந்த போது வாசுதேவன் தம்பி சிறு திண்ணையில் நின்றிருந்தார். யார் தம்பியா? வாருங்கள் வாருங்கள், நாம் வசதியாக இப்படி சவுக்கையில் உட்காரலாம், வாருங்கள். விஜயமோகன் முற்றத்தில் இறங்கினார். இருவரும் சதுக்கையில் நுழைந்தனர். தம்பி சுற்றுமுற்றும் பார்த்தவாறு உள்ளே நுழைந்தார். நான் வந்திருப்பது உங்களுக்கு எப்படி தெரிந்தது? தம்பி கேட்டார். இங்கு ஒரு வேலைக்காரி இருப்பதாக நான் உங்களிடம் சொல்லவில்லையோ? ஒருவேளை சொல்லியிருக்க மாட்டேன். இல்லை, சொல்லியிருக்கிறீர்கள். மாதவ வாரியரின் மகள் சாவித்திரி என்று சொன்னதாக ஞாபகம். ஆமாம் ஆமாம், அவள்தான், விஜயமோகன் பதிலளித்தார். வாசுதேவன் தம்பி சவுக்கையை ஒரு தடவை வட்டமாக பார்த்தார். சுத்தமாக பராமரிக்கப்பட்டிருந்தது. அதேபோல் அதற்குள் இருந்த பொருட்கள் மிகவும் அழகாக அடுக்கி ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இதெல்லாம் செய்தது வேலைக்காரிதானா? தம்பி கேட்டார். ஆமாம். ஆனால் இங்கு வேறொருவரும் இருக்கிறார். அதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பெயர் கார்த்திகா அந்தர்ஜனம்.
என்ன கார்த்திகாவா? தம்பி நிலை குலைந்து போனார். ஆமாம், நான் வரும்போது என்னுடன் வந்தவள், அதன் பிறகு அவள் இங்குதான் தங்கியிருக்கிறாள். அதை கேட்ட தம்பி திடுக்கிட்டார், ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. வாசுதேவன் தம்பி, வந்ததற்கான நோக்கமே அதுதான். கார்த்திகா அந்தர்ஜலத்தை பற்றி முடிந்த அளவுக்கு தெரிந்து கொள்ள விரும்பினார். அவளின் போக்குவரத்தை குறித்து சரியாக தெரிந்து கொண்டால் அதற்கு ஏற்றபடி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று அவர் நினைத்தார். தம்பி, காப்பி குடித்திருப்பீர்களே, இங்கு அதது சமயத்தில் அதது என்ற வரைமுறை, அதனால் எல்லாம் குறித்த நேரத்துடன் முடிந்துவிடும். எனவே அப்படி உபசரிக்க முடியாததற்கு என்னை மன்னியுங்கள், விஜயமோகன் கூறினார். தூக்கில் தொங்கி இறந்து போன வாசந்தியை ஒரு தடவை பார்க்க வேண்டும் என்று தம்பி நினைத்தார். ஆனால் அதற்கு வாய்ப்பு ஏற்படாது என்று தோன்றுகிறது. எழுவற்றூர் மனைக்கு அவர் வருவதற்கு அதுவும் மற்றொரு காரணம். அந்தர்ஜலம், கார்த்திகா பகலில் ஏதாவது வேலைக்கு போகிறார்களோ? தம்பி எதுவும் தெரியாதவரை போல் கேட்டார். அப்படித்தான் நினைக்கிறேன், நான் அதை பற்றியெல்லாம் விசாரிப்பதில்லை. மற்றவர்களின் தனிப்பட்ட அந்தரங்கமான விஷயங்களில் நாம் ஏன் தலையிட வேண்டும்? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நல்ல கொள்கைதான், இருப்பினும் உடன் வசிக்கும் போது அதையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது இல்லையா? எனக்கு என்னுடைய சொந்த வேலைகளை பார்க்கவே நேரம் கிடைப்பதில்லை. இதில் மற்றவர்களை பற்றி எனக்கு என்ன கவலை வேண்டியிருக்கிறது? கொஞ்சம் தண்ணீர் கிடைத்தால் நல்லது. தம்பி உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்தார். விஜயமோகன் தடுக்கவில்லை. தம்பி கிணற்றடியை நெருங்கினார். பாக்கெட்டும் கயிறும் இருந்தது. அவரே தண்ணீரை சேர்ந்தார். இடது கையால் பாக்கெட்டை பிடித்துக் கொண்டு வலக்கையில் தண்ணீரை சரித்து கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தார். மிச்சமிருந்த நீரை கால்களில் ஊற்றினார். சொல்லியிருந்தால் நான் கூட சேர்த்தி தந்திருப்பேனே, பெண் குரல் ஒன்று கேட்டது. தம்பி தலையை உயர்த்தி பார்த்தார். அதோ நிற்கிறாள் வாசந்தி, அதே முகம். கோயிலில் அவளை பார்த்த விடாடியில் வலை வீச தொடங்கியதிலிருந்து பட்டணத்தில் உள்ள ஓட்டல் அறைக்குள் பாலியல் பலாத்காரம் செய்தது வரையிலான நிகழ்ச்சிகள் அவர் மனத்தில் சட்டென்று பாய்ந்து வந்தன. பகவதி, என்ன இது? அவர் தன்னையும் மீறி வாய்விட்டு அரட்டினார். என்ன? என்னை உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா? அவர் அவள் கண்களை பார்த்தார். அவளின் பளபளப்பான கண்மணிகள் வைரக்கற்களை போல ஜொலித்தன. அந்த உதடுகள் இரத்த நிறத்துக்கு மாறுகின்றன. எப்படிப்பட்டவர்களும் பயந்து நடுக்கக்கூடிய ஓர் உணர்வு அந்த முகத்தில் தெரிவதை அவர் கவனித்தார். அதன் பிறகு சற்றும் தாமதிக்காமல் அவர் சவுக்கையை அடைந்து பழைய இடத்தில் அமர்ந்தார். தண்ணீர் குடித்து விட்டீர்களா? விஜயமோகன் கேட்டார். குடித்து விட்டேன். ஏன், என்னமோ போடியிருக்கிறீர்கள். ஓ, ஒன்றுமில்லை என்றவர் ஜன்னல் பக்கமாக வெளியே பார்த்தார். உன்னித்தான் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை என்பது விளங்கியது. அது அவளேதான். ராட்சசிகள் நிறைய வசிக்கும் இந்த இல்லத்தில் தனக்கு முன்பாக அமர்ந்திருப்பவர் மனிதர்தானா அல்லது பிசாசா என்று கூட தம்பிக்கு சந்தேகம் ஏற்பட்டது. கார்த்திகா அந்தர்ஜலத்தை உங்களுக்கு தெரியவில்லையா தம்பி? விஜயமோகன் கேட்டார். தெரியாதே இல்லை, இதுவரை நான் பார்த்ததே இல்லை. உடனே பெரிய பள்ளியொன்று அந்த அறைக்குள் குரல் எழுப்பியது. அதன் சப்தம் புது மாதிரியாக இருந்தது. தம்பி சத்தம் வந்த பக்கம் திரும்பினார். மிக பெரிய பள்ளியொன்று மரப்பலகையில் தலைகீழாக ஒட்டி கொண்டிருந்தது. சுமார் 3 அடி நீளம் இருக்கும். பார்த்தால் ஒரு முதலை குட்டி என்று சொல்ல தோன்றும். அப்படிப்பட்ட ஒன்றை தம்பி அப்போதுதான் முதல் தடவையாக பார்க்கிறார். ஊன்றி பார்த்தார். அதன் கண்கள் பளபளப்பாக தோன்றின. 2 சிவப்பு வைரக்கற்கள் மாதிரி. இப்படியுமா பள்ளிகள் உள்ளன? அவர் சுற்றுமுற்றும் தேடினார். ஆனால் எனினும் அவரால் மற்றொரு பள்ளியை காண முடியவில்லை. அந்த பெண்மணிக்கு இந்த இல்லத்துடன் உறவு முறையிலான தொடர்பு இருப்பதாக என்னிடம் சொன்னாரே, பிறகு எப்படி நீங்கள் பார்க்காமல் எழுந்திருக்க முடியும்? அதனால்தானே அவர் பத்திரத்திலும் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிறார். விஜயமோகன் சந்தேகம் நிறைந்தவராக கேட்டார். தம்பி, தெரியாது என்று சொல்வதில் ஏதோ ஒரு மர்மம் இருப்பது விஜயமோகனுக்கு தெரிந்தது. மட்டுமின்றி அவர் இது தொடர்பான விஷயங்களை மறைக்கிறார் என்பதும் உறுதியானது. விசாரிக்கிறேன், விசாரித்தால் தெரியலாம். தம்பி நழுவினார். இருங்கள், இன்னொரு சந்தேகம். விஜயன் பேசினார். என்ன? இந்த பத்திரத்தில் அவர் எப்படி கையெழுத்து போட்டார்? அதில் பெரிதாக யோசிக்க எதுவும் இல்லை. சாட்சிகள் நம் கண்முன்பாக கையெழுத்து போட வேண்டும் என்பதில்லை. நாம் அங்கு போட போது வேறொருவரும் இல்லை. நாம் கிளம்பி வந்த பிறகு இந்த பெண்மணி அங்கு போயிருக்கலாம். அப்போது அவர்களிடம் சாட்சி கையெழுத்து வாங்கியிருக்கலாம். உண்மைதான், அதற்கும் வாய்ப்பு உள்ளது. விஜயமோகன் ஒப்புக்கொண்டார். அப்போதும் மச்சு பகுதியில் தலைகீழாக நின்று கொண்டிருந்த பள்ளி குரல் எழுப்பியது. தம்பி அந்த பக்கமாக பார்த்தார். ஐயோ, அதன் முகம் கார்த்திகா அந்தர்ஜலத்தை
போல் இருக்கிறதே தம்பி நினைத்தார். அதற்குள் அங்கு உட்கார்ந்திருக்க முடியாதவராக எழுந்தார். நான் கிளம்புகிறேன், அடிக்கடி வீட்டு பக்கம் வாருங்கள், உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் கேட்க தயங்காதீர்கள், உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது, சொல்லுங்கள். திருமேனி, நீங்கள் இந்த பகுதிக்கு புதியவர், அதனால் வேலைக்கோ உதவி செய்வதற்கோ ஆட்கள் நியமிக்கும் போது எங்களிடமும் ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்வது நல்லது. அப்படியொரு நீண்ட நாள் வாழ்க்கையை நான் இங்கு எதிர்பார்க்கவில்லை. வாழ்க்கை எவ்வளவு குறுகிய காலம் அளவுள்ளதாக இருந்தாலும் பழக்கப்பட்டவர்களாக இருந்தால் அது எல்லா வகையிலும் நல்லது, நமக்கு உதவும். இங்கு ஆண் வேலைக்காரர்கள் யாரும் கிடையாது. இந்த வீட்டில் அப்படிப்பட்ட வேலைகள் எதுவும் இல்லை என்பது இரண்டாவது விஷயம். இங்கு பக்கத்திலேயே ஒரு ஹோட்டல் இருக்கிறது, நார்ச்சந்தியில் போற்றி ஒருவரின் ஹோட்டல். திருமேனி, நீங்கள் வேண்டுமானால் அங்கேயே கூட சாப்பிட்டுக் கொள்ளலாம். அப்படியா? ஆமாம், நீங்கள் அங்கிருந்துதான் சாப்பிடுகிறீர்கள் என்று நான் நினைத்தேன். அந்த ஹோட்டல் வைத்திருப்பவர் ஒரு ஏழையும் கூட. நீங்கள் அங்கு சாப்பிட்டால் அது அவருக்கு ஓர் உதவியாகவும் இருக்கும். பார்க்கலாம். அப்படியானால் நான் கிளம்புகிறேன், அந்த ஹோட்டல்காரரிடம் சொல்லி வைக்கிறேன். தம்பி அங்கிருந்து நடக்க தொடங்கினார். அவர் அங்கிருந்து கிளம்பும் போது பள்ளி குரல் கொடுத்தது. விஜயமோகன் மேற்புறமாக பார்த்தார். அந்த பள்ளி நிதானமாக மேற்கு திசை நோக்கி நகர்ந்தது. கண்ணிமைப்பதற்குள் மரச்சட்டங்களின் இடைவெளியில் அது மறையவும் செய்தது. இந்த வீட்டுக்குள் மர்மம் நிறைந்த ரகசியங்கள் நிறைய உள்ளன. விஜயமோகன் நினைத்தார். அன்று மாலை நேரத்தில் விஜயமோகன் அப்படி காலார நடக்க கிளம்பினார். ஒரு சுற்றுலாதான் நோக்கம். அப்படியே ஊராரிடமிருந்து அந்த இல்லத்தை குறித்து முடிந்தால் எதையாவது தெரிந்து கொள்வது துணை நோக்கம். நடந்து கொண்டே இருந்தவர் அந்த ஊரின் நார் சந்திப்பை அடைந்தார். கிராமத்தின் மாலை நேர சந்தை அந்த பகுதி என்று கூறலாம். தம்பி சொன்ன ஓட்டல் ஒன்று, ஒரு டீ கடை, சிகை அலங்கார நிலையம், பலசரக்கு கடை, ஜவுளி கடை ஆகியவை இருந்தன. இது தவிர காய்கறி மற்றும் உள்ளூர் சரக்குகளை விற்கும் கிராமத்து வியாபாரிகள் சிலரின் தற்காலிக கடைகளும் இருந்தன. அங்கு தென்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் சட்டை போடாதவர்கள். விஜயமோகன் ஓட்டலுக்குள் நுழைந்து காலியாக கிடந்த பெஞ்ச் ஒன்றில் அமர்ந்தார். டீயா காப்பியா? பூணூல் போட்ட நடுவயது மனிதர் ஒருவர் கேட்டார். டீ கொடுங்கள். விஜயமோகன் சொன்னார். சாப்பிட ஏதாவது? ஏதாவது கொடுங்கள். அவர் ஓர் இலைத்துண்டில் மசால் வடை ஒன்றையும் மெதுவடை ஒன்றையும் எடுத்து வந்தார். அந்த பெஞ்சில் மற்றொரு பகுதியில் அப்போது பெரியவர் ஒருவர் வந்து அமர்ந்தார். எங்கே தங்கியிருக்கிறீர்கள்? ஊருக்கு புதியவர் மாதிரி தெரிகிறதே, பெரியவர் கேட்டார். ஆமாம். விஜயமோகன் மெதுவடையை கையில் எடுத்தபடி பதிலளித்தார். தங்கியிருப்பது எழுமற்றூர் இல்லத்தில். அதை கேட்ட பெரியவர் வியப்புடன் விஜயமோகனை பார்த்தார். உங்கள் பெயர்? அவர் விசாரித்தார். விஜயமோகன். நான் அந்த இல்லத்தை விலைக்கு வாங்கியிருக்கிறேன். அதனால் அங்கேயே குடியிருக்கிறீர்களா? பெரியவர் நம்பிக்கை ஏற்படாதவராக கேட்டார். ஆமாம். எத்தனை நாட்கள் தங்கியிருக்கிறீர்கள்? 3 நாட்களாகிறது. தனியாகவா இருக்கிறீர்கள்? ஆமாம். ஏன் இப்படியெல்லாம் கேட்கிறீர்கள்? விஜயமோகன் கேட்டார். நீங்கள் தைரியசாலிதான், அவர் கூறினார். என்ன ராமன் நாயரே, எதற்கு தேவையில்லாதது எல்லாம் கேட்கிறீர்கள்? ஓட்டல் முதலாளி பெரியவர் பக்கமாக திரும்பி, இல்லை, எவருக்குமே வேண்டாத ஓரிடத்தில் வசிக்கவும் ஒருவர் வந்து சேர்கிறாரே, அதனால் தான் கேட்டேன். போதும் போதும், நிறுத்துங்கள். அதன் பிறகு அந்த பெரியவர் எதுவும் பேசவில்லை. சற்று நேரத்திற்கு பிறகு அவர் அங்கிருந்து கிளம்பவும் செய்தார். விஜயமோகன் டீ குடித்து பணம் கொடுத்து விட்டு கிளம்ப முற்பட்ட போது ஹோட்டல் முதலாளி அவரை அழைத்தார். என்ன விஷயம்? உட்காருங்கள். உங்களை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆமாம். நீங்கள் இங்கு வந்து தங்கியிருப்பதற்கு ஏதாவது நோக்கம் இருக்கிறதா? கடைக்காரர் விசாரித்தார். என்னை பற்றி இங்கு உங்களுக்கு சொன்னது யார்? வாசுதேவன் தான். அவர்தான் அந்த தரவாட்டின் பழைய காரியஸ்தர். அங்கிருந்து அவர் சுருட்டி எடுத்திருப்பதுதான் அவரது இப்போதைய மொத்த சொத்துகளும். விஜயமோகன் பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். கடைசி வாரிசாக பெண் குழந்தை ஒருத்தி இருந்தாள். பாவம், அவளும் குளத்தில் விழுந்து செத்து போனாள். அவர் பேசினார். பிறகு எதுவோ ஞாபகம் வந்தவரை போல் தொடர்ந்தார். இறந்து போனாள் என்றும் கொல்லப்பட்டதாகவும் கூட ஊரார் பேசிக் கொள்கிறார்கள். அது எது உண்மை என்று தெரியவில்லை. இப்படிப்பட்ட தரவாடுகள் இன்னும் ஏராளமாக உள்ளன. விஜயமோகன் பதிலளித்தார். நல்ல விஷயம் ஒன்றும் இருக்கிறது. அந்த தரவாட்டில் இருந்தவர்கள் மகத்தான மந்திரவாதிகள். எப்படிப்பட்ட ஆச்சரியங்களை எல்லாம் நிகழ்த்தி இருக்கிறார்கள் தெரியுமா? அதையெல்லாம் சொல்லி என்ன பயன்? அப்படிப்பட்ட தரவாடுகள் பெரும்பாலும் வாரிசின்றி அழிந்து போகிறது. பரதேவதைகளை ஒரே ஒரு கணம் மறந்துவிட்டால் போதும், எல்லாம் தாறுமாறாகிவிடும். இங்கு அப்படியெல்லாம் நிகழ்ந்திருக்காது. எல்லாம் விதிதான். இல்லாவிட்டால் உயிரோடு
இருப்பவர்கள் செய்த அக்கிரமங்களாக இருக்கும். அப்படியும் இருக்கலாம். சரி, நான் கிளம்பட்டுமா? இனி அடிக்கடி வருகிறேன். அப்படியானால் சாப்பாடெல்லாம்? தச்சமயம், அதெல்லாம் அங்கேயே தான். இங்கேயே சாப்பிடலாமே, பார்க்கலாம். விஜயமோகன் அங்கிருந்து கிளம்பினார். அவரை பெரும்பாலானவர்கள் பயத்துடன் பார்த்தனர். ஆள் சாமானியவர் அல்ல என்பதுதான் பலரது கணிப்பாக இருந்தது. விஜயமோகன் இல்லத்தை அடைந்தார். விளக்கேற்றப்பட்டிருந்தது. சாவித்ரி கிளம்பிவிட்டிருந்தாள். சற்று நேரத்தில் கார்த்திகா அந்தர்ஜனம் வந்தாள். என்ன, வேறிடத்தில் சாப்பிடப் போகிறீர்களா என்ன? யார் சொன்னார்கள்? எல்லாம் எனக்கு தெரியும். இந்தாருங்கள் இன்னொரு சுவடி. மரணத்தை வெற்றி கொள்வதற்கான எல்லா வித்தைகளும் இதில் இருக்கின்றன. சோதித்து பார்க்க வேண்டியது இல்லை, தெரிந்து வைத்துக் கொண்டால் போதும். அன்று இரவு விஜயமோகனின் மார்பின் மீது ஒட்டி கிடந்த போது கார்த்திகா அந்தர்ஜனம் கேட்டாள், நாளை மாலை நேரத்தில் நீங்கள் தம்பியின் வீட்டுக்கு போகும்போது என்னையும் அழைச் செல்வீர்களா? அவர் ஒப்புக்கொண்டார். என்னை யாரென்று அறிமுகம் செய்து வைப்பீர்கள்? கார்த்திகா அந்தர்ஜனம் என்றுதான். அப்படி சொன்னால் அவர் நம்ப மாட்டார். வேறு எப்படி சொல்வது? நான் உங்கள் ஊரிலிருந்து வந்திருப்பதாக சொல்லுங்கள். முறைப்பன் என்று வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். அவருக்கு தெரியாதா என்ன? தெரியாது. அதற்கெல்லாம் வழி இருக்கிறது. அவள் கைகள் அவர் மார்பில் அலைந்தன. அவர் வயிற்றில் மென்மையான தசை பகுதிகளில் அந்த விரல்கள் ஊர்ந்த போது அவர் அவளை இறுக்கி அணைத்தார். அவளின் மூச்சுக்காற்று அவரின் இடக்கண்டத்தில் வலுவாக பதிந்து கொண்டிருந்தது. அப்போது பூஜையறை வாசலில் இருந்த தாயத்து திறந்து கொண்டது. அதிலிருந்து புகைச்சுருள்கள் உயர்ந்தன. அது ஒரு பெண் வடிவமாக மாறியது. அப்போது அந்த அறையின் கதவு திறக்கப்பட்டது. அந்த அறை வாசலில் யாரோ நிற்பதாக விஜயமோகனுக்கு தோன்றியது. அத்தியாயம் 18. விஜயமோகன் உற்று பார்த்தார். அந்த மங்களான அரண்ட வெளிச்சத்தில் அந்த உருவம் ஒரு நிழல் போல் தென்பட்டது. ஒரு பெண் உருவம், மார்பு பகுதிகளை மறைக்காத உருவம். மார்பு பகுதிகள் அவள் இளமையின் உச்சத்தில் இருப்பதை எடுத்து காட்டின. மிகவும் சன்னமான துணி ஒன்றை ஏறத்தாழ முழங்கால் வரை உடுத்தியிருந்தாள். அந்த துணியின் நூல் இலைகளின் இடைவெளி வழியாக அவள் கால்களில் தென்பட்டன. யார் அது? விஜயமோகன் கேட்டார். உடனே கார்த்திகா திரும்பினாள். சற்றென்று அந்த உருவம் மறையவும் செய்தது. சாவித்ரியா அது? விஜயமோகன் கேட்டார். இல்லை, நிச்சயமாக அவளாக இருக்க முடியாது. இந்த நேரத்தில் இங்கு வர அவளுக்கு தைரியம் ஏற்படாது. அப்படியானால் வேறு யார்? யாராக இருந்தாலும் வரட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் விஜயமோகனின் மனத்தில் அந்த உருவம் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. சற்று நேரத்திற்கு பிறகு கட்டிலிருந்து எழுந்த கார்த்திகா கோல் விளக்கின் திரியை நீட்டினாள். மங்களாக எரிந்து கொண்டிருந்த விளக்கு உயிர் பெற்றது. அந்த வெளிச்சத்தில் அவர் கார்த்திகாவை கவனித்தார். எப்படி பார்த்தாலும் அவள் அழகியாகவே தெரிந்தாள். கார்த்திகாவிடம் நகைகள் எதுவும் கிடையாதா? விஜயன் கேட்டார். எனக்கு எதற்கு நகைகள்? அவள் அவரை நெருங்கி அவர் கன்னங்களை வருடியபடி கேட்டாள். இந்த அடையாளம் நிலாவில் உள்ள வடு மாதிரி. அவர் அந்த கருப்பு நிறத்தை வருடினார். சந்திர பிறை வடிவத்தில் ஓர் 25 பைசா நாணயத்தின் அளவில் சந்திரிகாவின் சந்திரன் நிற உடலில் அந்த அடையாளம் எடுப்பாக தெரிந்தது. இது என்ன அடையாளம்? அடையாளம் தெரிந்து கொள்ள உதவக்கூடியது. இது மட்டும் இல்லாவிட்டால் ஏதோ ஒரு குறை இருப்பதாக உங்களுக்கு தோன்றும். அவள் அவர் மார்பில் முகம் பதித்து கிடந்தாள். விஜயமோகன் அவளின் நீண்ட தலைமுடியில் விரல்களை அலையவிட்டார். உங்களுக்கு தூக்கம் வருகிறார் போலிருக்கிறதே. அவள் அவரின் கண்ணிமைகளை வருடினாள். ஆமா, இன்றைக்கு என்னவோ ஒரே களைப்பாக இருக்கிறது. நான் நார்ச்சந்தி வரை போயிருந்தேன். ஒருவேளை அதனால் இருக்கலாம். ஆனால் அங்கு என்னை பற்றி ஏதாவது பேசினீர்களா? ஏன் பேச வேண்டும்? வீட்டில் இருப்பவர்களை பற்றி நான் ஏன் கடை வீதியில் பேச வேண்டும்? தேவையில்லைதான், நான் வாய் தவறி கேட்டுவிட்டேன். சரி, தூங்குங்கள். நாளைக்கு தம்பியின் வீட்டுக்கு நானும் வருவேன். நாம் பகல் நேரத்தில் அங்கு போனால் என்ன? முடியாது. நாளைக்கு அவசரமாக சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது. நான் மாலை நேரத்தில் தான் வருவேன். அப்படியானால் வேறொரு நாள் போவோம். வேண்டாம், ஏற்கனவே தீர்மானித்தாயிற்றே, மாற்ற வேண்டாம். சரி, ஒப்புக்கொள்கிறேன். கார்த்திகா எழுந்தாள். உடையை சரி செய்து கொண்டு விஜயனை பார்த்தாள். அவரின் கன்னத்தை ஒரு முறை வருடிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். அப்போது வெளியே சேவல் குரல் கொடுத்தது. யார் இவள்? விஜயன் யோசனையில் ஆழ்ந்தாள். அவர் எழுந்து கதவை தாளிட்டார். மறுபடியும் வந்து படுத்தார்.
அடுத்த பகல் பொழுதில் உன்னித்தான் தன் தாய்மாமா குறிப்பிட்ட மாந்திரிகனை அழைத்து கொண்டு இடைச்சேரி தரவாட்டுக்கு வந்து சேர்ந்தார். அவரை பார்த்தபோதே கெட்டிக்காரர் என்று தம்பிக்கு தோன்றியது. சரியான மனிதர், விசாலமான நெற்றி, தலைமுடி சடை பிடித்தார் போல் பிரித்து தனித்தனி சுருள்களாக பின்னோக்கி விடப்பட்டிருந்தது. முகம் பயங்கரமாக இருந்தது. அதே நேரம் சற்று அருவறுப்பு ஏற்படுத்தும் விதமாக ஒரு கண் சற்று தாழ்ந்திருந்தது. அந்த குழியில் இருட்டு நிறைந்திருந்தது. அந்த இருளுக்குள் ஏதோ ஒன்று பளபளித்தது. அது அவ்வப்போது அசையவும் செய்தது. அந்த கண் இப்படி ஆனதற்கு பின்னணியில் ஒரு கதை இருக்கிறது. சேகரன் உண்டித்தான் மாந்திரீக வித்தையில் எதையும் செய்வார் என்று பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. மிகவும் நெருக்கமானவர்களுக்கு கூட பல ஊர்களில் சுற்றித்திருந்தவர் ஒரு தடவை ரத்த சாமுண்டீஸ்வரி தேவியை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக ஆண் யானை ஒன்றை கழுத்தை வெட்டி ஹோமம் ஒன்றை செய்தார். ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை கொள்வதற்காக இந்த ஹோமம் நடத்தினார். ஆனால் என்ன காரணத்தினாலோ அவர் நோக்கம் முழுவதுமாக நிறைவேறவில்லை. அதில் ஒருவர் வலிமை வாய்ந்த தாயத்து ஒன்று இடுப்பில் கட்டியிருந்ததால் மாந்திரீகம் பலிக்கவில்லை. ஹோம குண்டத்துக்கு முன்னால் தயாரித்து வைத்திருந்த 3 களிமண் பொம்மைகளில் இரண்டின் தலை உடைந்து விழுந்தது. ஆனால் ஒன்று மட்டும் பழைய வடிவத்தில் அப்படியே இருந்தது. அதை கண்டு கோபமடைந்த சேகரன் உன்னித்தான் சாமுண்டி தேவியின் கையில் இருந்த சூளத்தால் தன் வலது கண்டில் ஓங்கி குத்தினார். ரத்தம் பீச்சி அடித்தது. ரத்தம் ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி ஹோம குண்டத்தில் பாய்ந்தது. உடனே அது நிகழ்ந்தது. அப்போது 3 பொம்மையின் தலையும் பெயர்ந்து கீழே விழுந்தது. சேகரன் உன்னித்தான் ஹோம குண்டத்தில் கிடந்த கங்குகளுடன் கூடிய சாம்பலை வழக்கையால் வாரி ரத்தம் படியும் கண்களில் வைத்து குத்தினார். உடனே ரத்தம் பீச்சி அடிப்பது நின்றது. ஆனால் அந்த விவரம் அங்கிருந்த 2 பேரை தவிர வேறெவருக்கும் தெரியாது. அவர்களிடம் அவர்களது மரணம் வரை இதை வெளியே சொல்லக்கூடாது என்று எச்சரிக்கை செய்யவும் அவர் தவறவில்லை. தன்னுடைய ஒரு வீழ்ச்சியாகத்தான் சேகரன் முன்னித்தான் அதை கருதினார். விஷயங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எதிராளி ஒரு பிரம்மரட்சஸ் இல்லையா? சேகரன் முன்னித்தான் கேட்டார். ஆமாம், மனித வடிவில் உழவுகிறது, தம்பி கூறினார். அப்படியா? சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்த பிறகு அவர் கேட்டார், அப்படியானால் எலும்பும் தசையும் கொண்டிருக்கிறாள். அப்படித்தானே? அப்படித்தான் தெரிகிறது. மாந்திரீகர் சற்று நேரம் கண்களை மூடி உட்கார்ந்திருந்தார். அப்போது அந்த முகத்தை பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. மூடியிருக்கும் ஒரு கண் பள்ளமாக மற்றொரு கண். அவர் எதையோ ஜபித்துக் கொண்டிருந்தார். அந்த உதடுகள் அசைந்தன. வழக்கமாக மற்றொருவரின் உடம்புக்குள் புகுந்து கொள்வதுதான் வழக்கம். ஒரு கண்ணை திறந்து அவர் கூறினார், இதற்கு உருவமும் உணர்ச்சிகளும் இருக்கின்றன. தம்பி சுற்றுமுற்றும் பார்த்தார். ஜன்னல் அருகே சத்ரிகாவும் ஓமனாவும் நின்றிருந்தனர். அவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் அவர் பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்தனர். அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக அவர்களுக்கு ஏற்கனவே சந்தேகம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் அது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. திருமணத்துக்கு பிறகு அண்ணன் நிம்மதியற்று தவிக்கிறார் என்று சந்திரிகாவுக்கு தெரியும். ஒருபோதும் அந்த வீட்டில் படுத்து உறங்காத உண்டித்தான் 2 இரவுகள் இங்கு தங்கி இருக்கிறார். அவர் இங்கு வந்து படுப்பது ஒரு வகையில் அவளுக்கு உதவிதான் என்றாலும் அதன் காரணம் அவளுக்கு தெரியவில்லை. இரவில் எவ்வளவு நேரமானாலும் பயப்படாமல் இங்கிருந்து வெளியேறும் உண்டித்தான் இப்போது எதற்கோ பயப்படுகிறார் என்று அவளுக்கு விளங்கியது. மட்டுமின்றி சமீப காலமாக அண்ணனுக்கும் உண்ணித்தானுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள நெருக்கமும் அவளது சந்தேகத்தை அதிகப்படுத்தியது. நீங்கள் ஏன் அங்கு நிற்கிறீர்கள்? இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்ல, தம்பி கூறினார். உடனேயே பெண்கள் இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். உடம்பு இருப்பதாக தோன்றுவதற்கு காரணம் என்ன? மாந்திரிகன் கேட்டார். தம்பி ஒருமுறை சுற்றுமுற்று பார்த்துவிட்டு தொடர்ந்தார். ஒரு தடவை என் படுக்கையில் கிடந்தாள். பழி வாங்குவதுதான் அவளது நோக்கம். பிறகு மெதுவாக என்னை தொலைத்து கட்டுவது லட்சியம். இதற்கிடையில் ஒருவரை கொல்லவும் செய்தாள். உண்மையாகவா என்று கேட்ட சேகரன் முன்னித்தான் யோசனையில் ஆழ்ந்தார். நீண்ட நேரத்துக்கு பிறகு அவர் கூறினார், லட்சத்தில் ஒன்றுதான் இப்படியெல்லாம் செய்யும். அதுதான் விதி. அதுவும் நமது வழக்கப்படி எரியூட்டப்படாதவை மட்டுமே இப்படி உயிர்த்தியலும்.
புரியவில்லை. உன்னித்தானும் தம்பியும் அவர் முகத்தை ஊன்றி கபடித்தனர். அந்த ஒற்றை கண் அவர்களை நோக்கி திரும்பியது. நாம் வழக்கமாக இறந்த உடலை எரித்து சாம்பலாக்கி அதை தண்ணீரில் கரைப்பதுதானே வழக்கம். அப்படி செய்தால் ஒருபோதும் அவற்றால் மீண்டும் வடிவம் கொள்ள முடியாது. அதற்கு மாறாக பிணத்தை புதைத்து விட்டால் நாம் சந்தேகப்படுவது போல் எல்லாம் நடக்க வாய்ப்பு உள்ளது. அப்படியா? இருவரும் ஏக காலத்தில் ஒரே குரலில் கேட்டனர். இன்னும் எந்தவிதமான இறுதிச் சடங்கையும் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக மறுபடியும் தொல்லை கொடுக்கலாம், அதுவும் உண்மையான வடிவத்துடன். தம்பி உன்னித்தானின் முகத்தை பார்த்தார். உண்மைதான், கார்த்திகா அந்தர்ஜனத்தின் உடம்பை எரிக்கவும் இல்லை, அதற்கு எந்த விதமான இறுதிச் சடங்குகளை செய்யவும் இல்லை. குளத்தில் மிதந்த உடம்பை கருங்கல் பெட்டிக்குள் போட்டு கருங்கல் ஊடியால் அப்படியே மூடிவிட்டனர். அதை செய்தது பாச்சுவும் குட்டலும் தான். அதில் பாச்சுவை தம்பி வஞ்சகமாக கொன்றுவிட்டார். சாராயத்தில் விஷம் கலந்து கொடுத்தார். குட்டனை எருவை தலை கவனித்துக் கொண்டது. அப்படியானால் எழுந்து வருமா? தம்பி விசாரித்தார். அப்படியும் சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றன, அதுவும் அபூர்வமாக. அப்படி விழுத்து எழும் பிரம்ம ரட்சஸ் மிகவும் ஆபத்தான ஒன்று. அதன் சக்தி அளவு கடந்தது. உடலும் இருப்பதால் என்ன வேண்டுமானாலும் செய்யும். பகல் நேரத்தில் கூட அவற்றால் உழவ முடியும். நீங்கள் சொன்னதை வைத்து பார்த்தால் சொந்த உடம்புடன் அலையும் அந்த பிரம்ம ரட்சஸை அவ்வளவு சுலபத்தில் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்று தோன்றுகிறது. வேற என்னதான் செய்வது? தம்பி கேட்டார். உடனே மாந்திரிகன் தன் தோல்பையில் இருந்து மிகவும் பழைய ஓலைச்சுவடி ஒன்றை வெளியில் எடுத்தார். ஏறத்தாழ இற்று போக தொடங்கிய அந்த ஓலைத்தாள்களை அவர் நிதானமாக புரட்டினார். அப்படியும் அவரின் கைவிரல் நகம்பட்டு ஓலைத்தாள்கள் சிறிய சிறிய துண்டுகளாக உடைபட்டுக் கொண்டிருந்தன. ஏறத்தாழ பாதிப்பகுதியை புரட்டிய பிறகு அவர் ஒரு தாளை ஊன்றி பார்த்தார். ஒரு கண்ணில் இவைகளை மூடித்திறந்தார். மூடித்திறந்தவர் தனது தோல்பையில் இருந்து சிறிய பெட்டி ஒன்றை வெளியே எடுத்தார். அதற்குள் மூக்கு கண்ணாடி ஒன்று இருந்தது. அதன் இரு வில்லைகளில் ஒன்று மட்டுமே கண்ணாடியுடன் இருந்தது. அதை மூக்கில் பொருத்தினார். தடித்த கண்ணாடியின் ஊடே சுவடிகளை படித்தார். வலி இருக்கிறது என்றவர் தம்பியின் முகத்தை பார்த்து கேட்டார். அந்த ரட்சஸை அடக்கம் செய்த இடம் எதுவென்று தெரியுமா? தெரியும், தம்பி கூறினார். ஒரு வித்தையை பிரயோகிக்கலாம். மாந்திரிகன் உன்னித்தானை பார்த்து கேட்டார். உங்கள் மாமா கொடுத்த தாயத்தை அங்கு கொண்டு போய் வைத்தீர்களா? அவர் சொன்னபடியே வைத்துவிட்டேனே, உன்னித்தான் பதிலளித்தார். அப்படியானால் அதிலிருந்து மற்றொரு ராட்சஸ் இந்நேரம் வெளியேறி இருக்க வேண்டும். இங்கு இருப்பவளுடன் மோதுவதற்காகத்தான் இதை செய்திருக்கிறார். ஆனால் அவளது வடிவம் இப்படி இருப்பதால் இது செல்லுபடியாகுமா என்று தெரியவில்லை. எனவே நான் வேறொரு முயற்சி செய்கிறேன். சொல்லுங்கள். அதை செய்ய வேண்டுமென்றால் அவளை அடக்கம் செய்த இடத்தில் நான் சில பூஜைகள் செய்து முதலில் அங்கு ஒரு தடையை ஏற்படுத்த வேண்டும். அப்படி செய்துவிட்டால் அதன் பிறகு அவளால் அங்கிருந்து வெளியேற முடியாது. நிஜமாகவா? நிஜமாகவே ஒரு நல்ல யோசனைதான். வேறு எவரும் இப்படி ஒன்றை இதுவரை எங்களிடம் சொல்லவில்லை. தம்பி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். கொஞ்சம் சிரமமான காரியம்தான். அவள் பிரம்ம ரட்சஸாக இருப்பதால் நம்பூதிரி அல்லாத வேறு ஏதாவது ஓர் உடலின் பகுதிகளை எரியும் சிறையிலிருந்து எடுத்து அவளை அடக்கம் செய்த இடத்தில் நான்கு பகுதிகளிலும் வைக்க வேண்டும். அதன் பிறகு சில பூஜைகள் செய்ய வேண்டும். இதை கேள்விப்பட்ட தம்பி மற்றும் உன்னித்த முகங்களில் ஆனந்தம் அலையடித்தது. இம்முறை தாங்கள் வெற்றி பெற்று விட்டதாக அவர்கள் தீர்மானித்தனர். ஆனால் அந்த நேரத்தில் எரியும் பிணத்துக்கு நாம் எங்கே போவது? தம்பி திடுமென்று கேட்டார். அதுவரை காத்திருக்க முடியுமா என்ன? நமது காரியம் நடக்க வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட எவரையாவது நாம் பிணமாக்க வேண்டும், மாந்திரிகன் கூறினார். நடக்கூடிய யோசனைதான். தம்பி உன்னித்தானின் காதில் கிசுகிசுத்தார். இன்றை இரவிலேயே அதை செய்துவிடலாம், தம்பி கூறினார். அப்படியானால் அதன் பிறகு மற்றவை பற்றி யோசிப்போம். எனக்கு மேலும் ஒரு தகவல் தெரிய வேண்டியுள்ளது, தம்பி மாந்திரிகனை பார்த்து கேட்டார். கேளுங்கள். எரியும் பிணத்தின் மிச்ச மீதிகளை நாம் எப்போது பிரம்மரட்சஸின் கல்லறையில் வைக்க வேண்டும்? பகல் நேரத்தில் தான். இரவில் அது வெளியேறிய பிறகு நாம் இப்படி செய்தால் நாம் தோல்வி அடைந்து விடுவோம். அப்படியானால் நாளைக்கு மதிய நேரத்தில் செய்து விடுவோம். அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம்.
மாந்திரிகன் மதிய சாப்பாட்டை முடித்து கொண்டு உன்னித்தான் வீட்டிற்கு சென்றார். தம்பியும் உன்னித்தானும் மந்திரவாதி சொன்னபடி பிணம் ஒன்றை தயாரிக்கும் திட்டம் ஒன்றை வகுத்தனர். தம்பியிடம் வேலை செய்யும் எத்தனையோ கூலிக்காரர்களில் ஒருவனை அதற்கு பழி கொடுப்பது என்று அவர்கள் தீர்மானித்தனர். மாலை நேரமான போது தம்பியின் அடியாட்கள் சிலர் குறிப்பிட்ட அந்த ஊழியனை கள்ளுக்கடைக்கு அழைத்து சென்றனர். அவர்களை வழியனுப்பி வைத்த பிறகு தம்பி தனது வீட்டின் வராந்தாவில் அமர்ந்தார். அவர் முகத்தில் நிம்மதி ஏற்பட தொடங்கியது. ஓமனா வந்து விளக்கேற்றினாள். எதேச்சையாக திருவாசற் பக்கமாக திரும்பிய அவர் கண்களில் விஜயமோகனும் ஒரு பெண்மணி ஒருத்தியும் தென்பட்டனர். யாரோ வருகிறார்கள், ஓமனா கூறினாள். அவர்கள் முற்றத்தை தாண்டி நடந்து வந்தனர். வாசுதேவன் தம்பி அந்த பெண் உருவத்தை ஊற்றி கவனித்தார். அது கார்த்திகா அந்தர்ஜனம்தான். அத்தியாயம் 19. என்ன செய்வது என்று தெரியாமல் வாசுதேவன் தம்பி தடுவாரினார். விஜயமோகனுடன் வருகிறாள் கார்த்திகா அந்தர்ஜனம். மாலை நேரம் முடியும் தருவாய். விளக்கு ஏற்றப்பட்டு விட்டது. பைசாசிக சக்திகளுக்கு வலு அதிகரிக்கும் நேரம். தன்னை பழிக்கு பழி வாங்கத்தான் இந்த பயணம் புறப்பட்டிருக்கிறாளா? தம்பி தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார். அவர்கள் நெருக்கி வந்தனர். இளத்திண்ணையில் கால் பதித்தனர். தம்பி கார்த்திகா அந்தர்ஜனத்தின் பாத பகுதிகளை பார்த்து கொண்டிருந்தார். அவரால் அந்த முகத்தை பார்க்க முடியவில்லை. அதற்கான தைரியம் அவரிடம் இல்லை. படித்து போய் விட்டார் போலிருந்தது. ஐயோ, பாதம் என்ன இப்படி இருக்கிறது? 4 விரல்கள் மட்டுமே உள்ள பாதங்கள், கட்டை விரல் இல்லாத பாதங்கள், ஒரே நீளமுள்ள 4 விரல்கள். வாசுதேவன் தம்பியின் உடல் குப்பென்று வியர்த்தது. அவர் இதய துடிப்பின் வேகம் அதிகரித்தது. உட்காருங்கள் திருமேனி, அவர் விஜயமோகனிடம் கூறினார். கார்த்திகா கடைக்கண்ணால் தம்பியை ஒரு தடவை பார்த்துவிட்டு வீட்டுக்குள் நுழைத்தாள். சந்திரிகாவும் ஓமனாவும் அவளை வரவேற்று உபசரித்தனர். விஜயமோகனின் மனைவியாக இருக்கக்கூடும் என்று அவர்கள் கருதினர். வாருங்கள் என்று சந்திரிகா அவளை உட்புற அறைக்கு அழைத்து சென்று அங்குள்ள கட்டிலில் உட்கார வைத்தாள். நிலவிளக்கின் திரி மிகவும் தாழ்ந்து எரிந்து கொண்டிருந்தது. கார்த்திகா அறைக்குள் நுழைந்ததும் திரியின் வெளிச்சம் சற்றென்று அதிகரித்தாற்போல் இருந்தது. சந்திரிகா அதை கவனிக்கவில்லை என்றாலும் ஓமனாவுக்கு அது விளங்கியது. எனவே அவள் கார்த்திகாவை வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். இந்த பெண்மணியை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேன். சிறு வயதிலிருந்தே பார்த்து பழகிய முகம். அநேகமாக கோவிலில் தான் பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பெண்மணியாக இருந்தாள் இப்போது இப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அவள் யோசனையில் ஆழ்ந்தாள். என்ன, இருவருமாக என்னை அப்படியே விழுங்கி விடுவது போல பார்க்கிறீர்கள்? கார்த்திகா கேட்டாள். அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் குழம்பினாள் சந்திரிகா. எழுபற்றூர் மனையைச் சேர்ந்த கார்த்திகா அந்தர்ஜனமா என்று எப்படி நேருக்கு நேராக கேட்பது? அவர் குளத்தில் மூழ்கி இறந்து விட்டதாக அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் தானே வாரிசுகள் எவரும் இல்லாமல் மனையை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதை வாங்கியிருப்பவர் தன் மனைவியுடன் வந்திருக்கிறார். ஒருவேளை ஒருவரை போல இன்னொருவரும் இருக்கலாமே. உங்கள் குடும்பம்? சந்திரிகா கேட்டாள். யார், என் குடும்பத்தையா அல்லது அவர் குடும்பத்தையா? கார்த்திகா எதிர்கேள்வி கேட்டாள். உங்கள் குடும்பம் தான். சந்திரிகா கார்த்திகாவை நோக்கி விரல் சுட்டியபடி கேட்டாள். அது கொஞ்சம் தொலைவில், சொன்னால் உங்களுக்கு புரியுமா? சரி, குழந்தைகள் மெதுவாக பிறக்கட்டும் என்றுதான். இவ்வளவு பேசுவதற்குள் சந்திரிகாவின் பயம் அகன்றுவிட்டது. தனது சந்தேகம் வீணானது என்று விளங்கியது. இப்படி சந்தேகப்பட்டதற்காக அவள் விற்கப்படவும் செய்தாள். அப்படியானால் சாப்பிட ஏதாவது? தம்பி திருமேனியிடம் குசலம் விசாரிப்பதற்கு நடுவே கேட்டார். வேண்டாம், அதெல்லாம் இனி வீட்டுக்கு போன பிறகு. நான் எப்போதும் வெகுது தாமதமாக சாப்பிடுவது வழக்கம். உங்கள் பொழுதெல்லாம் எப்படி போகிறது? எதையாவது வாசித்துக் கொண்டிருக்கிறேன். எந்த மாதிரியான புத்தகங்களை வாசிப்பீர்கள்? பெரும்பாலானவை மாந்திரீக புத்தகங்களாக இருக்கும். அதிலேயே 2 வகை இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். நல்லதும் கெட்டதும். அதில் உங்களுக்கு எது மிகவும் பிடிக்கும்? அப்படியெல்லாம் தனியாக எதையும் பிரித்து சொல்ல முடியாது. படிக்கும் போது 2 மாறி மாறி வரும். அப்படியானால் 2 வகையான மந்திரங்களும் உங்களுக்கு தெரியும் என்று அர்த்தம். தம்பி உள்ளர்த்தத்துடன் பேசினார். கார்த்திகா அந்தர்ஜலம் ஒரு பிரம்மரட்சஸ் என்று தெரிந்தே அவருடன் தங்கி இருக்கிறார் என்று தம்பி நினைத்தார். நான் அன்றைக்கு சொல்லவில்லையா, அந்த பெண்மணி இவள்தான். பெயர் கார்த்திகா. அந்த சொத்தில் இவளுக்கும் ஏதாவது பங்கு இருக்கலாம் இல்லையா? விஜயமோகன் கேட்டார்.
அதற்கு என்ன பதில் சொல்வது? வில்லன் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் இப்படி கேட்கிறாரோ என்னவோ. அதெல்லாம் யாருக்கு தெரியும்? தம்பி ஒரு பெருமூச்சுடன் பதிலளித்தார். இப்படிப்பட்ட ஒருவரை பற்றி நாம் இதுவரை கேள்விப்பட்டது இல்லை. ஒருவேளை ஏதாவது தூரத்து சொந்தமாக இருக்கலாம். தம்பி பிடி கொடுக்காமல் பேசினார். அவள் விரும்பி இருந்தால் உரிமை கோரி வழக்கு தொடர்ந்திருக்கலாம். என்ன காரணத்தாலோ அவள் அப்படி செய்யவில்லை. விஜயமோகன் உட்புறம் பார்த்தபடி பேசினார். இவர்கள் உங்களுடன் தங்கியிருக்கிறாரா? தம்பி கேட்டார். ஆமாம், எனக்கும் ஒரு துணை. இன்னொரு விஷயம், அவளுக்கு அந்த இல்லத்தை பற்றி நன்றாக தெரியும். விஜயமோகனுக்கு அவர்களுக்கு இடையிலான உறவும் பகையும் தெரியாது. அங்கு நடந்த வஞ்சனையையும் கொலையும் பற்றி தெரிந்து கொண்டிருந்தால் அதன் பிறகு தம்பியுடன் எந்தவிதமான தொடர்பும் வைத்திருக்க மாட்டார் அவர். அப்படியானால் நாங்கள் கிளம்பலாம் இல்லையா? விஜயமோகன் எழுந்தார். அதற்குள் சொல்லி வைத்தார் போல் கார்த்திகாவும் வாசலுக்கு வந்து விட்டிருந்தாள். அவர்கள் இருவரும் திருவாசற்படி தாண்டி சென்ற போது தம்பியின் மனதில் பல்வேறு உணர்ச்சிகள் அலையடித்தன. இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அவருக்கு எதுவும் புரியவில்லை. அவர்கள் கண்ணிலிருந்து மறைந்ததும் சந்திரிகா அவசர அவசரமாக திண்ணைக்கு வந்தாள். அண்ணா, அந்த பெண்மணி யார்? அவள் கேட்டார். வாசுதேவன் தம்பி, இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இறந்து போன கார்த்திகா அந்தர்ஜனம் தான் மறுபடி வந்திருக்கிறாள் என்று சொல்வதா? அப்படி சொன்னால் அதை தொடர்ந்து ஏராளமான கேள்விகள் பின்தொடரலாம். எனவே அவர் அந்த கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லாமல் சந்திரிகாவை பார்த்து வெறுமனே சிரிக்க மட்டும் செய்தார். நான் முதல் தடவை பார்த்த போது எலுமற்றூர் மனையின் தம்புராட்டி தான் ஞாபகத்துக்கு வந்தார். அப்புறம்தான் ஒரே மாதிரி உருவத்தில் அபூர்வமாக மற்றும் சிலர் இருப்பார்கள் என்று தோன்றும். சந்திரிகா கூறினாள். ஆமாம், இருப்பார்கள். ஆனால் அந்த வீட்டில் எப்படி குடியிருக்க முடிகிறது? ஏன் அங்கு தங்கினால் என்ன? தம்பி கேட்டார். அவ்வளவு பெரிய இல்லத்தில் இரண்டே இரண்டு பேர் தங்குவதா? அதுவும் அந்த தம்புராட்டி அற்பாயுளில் இறந்து போனவர் இல்லையா? பெரும்பாலான இடங்களில் இப்படியெல்லாம் இருக்கும். நாம் அதையெல்லாம் கவனிக்காமல் இருந்தால் போதும். அப்போது ஓமனா அந்த பக்கமாக வந்தாள். அவளும் எதையோ சொல்ல விரும்பினாள். அண்ணா, அன்னைக்கு ஏதோ சொல்ல வேண்டுமாம், சந்திரிகா தெரிவித்தாள். என்னது என்ன? தம்பி ஓமனாவின் முகத்தை பார்த்தார். அவளை நான் ஒரு தடவை இந்த வீட்டுக்குள்ளேயே பார்த்திருக்கிறேன். ஓமனாவின் முகத்தில் பீதி பரவியிருந்தது. அதெல்லாம் மனசின் பிரமை, அப்படியெல்லாம் தோன்றியிருக்கும். அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நாம் ஒரு ஹோமம் நடத்திவிடலாம். அதை சொல்லும் போது சேகரன் உன்னித்தான் மூலம் தான் செய்யவிருக்கும் மாந்திரீக வித்தை அவர் மனதில் கடந்து வந்தது. அதற்கான கர்மங்களை இந்த வீட்டில் நடத்த இப்போது காரணம் பரிணமித்திருக்கிறது. மறுநாள் சூரியன் உதித்துவிட்டால் உடனே அந்த கருங்கல் அறைக்கு சுற்றிலும் எரிந்த உடம்புகளின் மிச்சமீதியை வைப்பதாக சேகரன் முன்னித்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதற்கான காரியங்களை இன்றிரவு நடத்த வேண்டும். சாப்பாட்டிற்கு பிறகு முன்னித்தான்கள் இருவரும் வந்து சேர்ந்தனர். ஹோமத்துக்கான ஏற்பாடுகள் செய்ய தொடங்கினர். இந்த சந்தர்ப்பத்தில் கல்லுக்கடையில் இருந்த தம்பியின் அடியாட்கள் தோட்ட தொழிலாளி பப்படுக்கு மூக்குமுட்ட குடிப்பது வாங்கி கொடுத்தனர். பிறகு சுடுகாட்டு பக்கமாக அழைத்து சென்றனர். நான் எதற்காக இங்கு வந்திருக்கிறோம்? பப்பன் கேட்டான். நம் சங்கர வாரியார் இறந்து போய்விட்டார். இன்று நள்ளிரவில் அந்த உடம்பை நாம் எரிக்க வேண்டும், இருவரில் ஒருவர் கூறினார். அதற்கு ஏன் நடுராத்திரியாக வேண்டும்? பப்புவுக்கு சந்தேகம் தோன்றியது. அவர் அம்மை போட்டு இறந்து போனவர் ஆயிற்று. அதனால் அவரை எரிக்கும் பொறுப்பை நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். தம்பி, ஒரு வாரம் இடைவிடாமல் குடிக்கலாம், அதுதான் நம்முடைய கூலி. இதை கேட்டதும் பப்பன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவர்கள் நான்கு பேருமாக சேர்ந்து சிதையை தயார் செய்தார்கள். நன்றாக காய்ந்த விறகுகளை நிறைய அடுக்கிய பிறகு அதில் மண்ணெண்ணெய் ஊற்றினார்கள். மறு வினாடி ஐயோ என்ற ஒரு அலறலுடன் பப்பன் தரையில் விழுந்தார். அவனை எடுத்து சிதையில் கிடத்தினார்கள். முதல் தாக்குதலிலேயே அவன் உயிரை இழந்திருந்தான். அவன் உடலிலும் மண்ணெண்ணெயை ஊற்றினார்கள். விறகால் மூடி நெருப்பு வைத்தார்கள். நெருப்பு கொளுத்துவிட்டு எரிந்தது. அதே நேரத்தில் அவர்கள் எடுத்து வந்திருந்த சாராய பாட்டில்கள் வரிசையாக காலியாகி கொண்டிருந்தன. பிண உடல் வெந்து கடுமையான துர்நாற்றம் பரவியதும் அவர்களில் ஒருவர் வாசுதேவன் தம்பியின் வீட்டை நோக்கி ஓடினார். என்ன, எல்லாம் நல்லபடியாக முடிந்துவிட்டதா? தம்பி கேட்டார். எரிந்து கொண்டிருக்கிறது. உடனே தம்பி ஹோமம் நடத்தி கொண்டிருக்கும் சேகரன் உன்னித்தானிடம் ஓடினார். அவரிடம் தம்பி தகவல் தெரிவித்தார். சேகரன் உன்னித்தான் அதிவேகமாக
சுடுகாட்டை நோக்கி ஓடினார். தீயை அணைத்தார். அரைகுறையாக வெந்த உடல் சிதையில் கிடந்தது. தம்பியின் வீட்டில் ஹோமம் நடந்து கொண்டிருந்த போது கார்த்திகா அந்தர்ஜனம் எழுபற்றூர் மனைக்குள் விஜயமோகனின் மார்பில் முகம் பதித்து படுத்திருந்தாள். என்ன, இன்றைக்கு தூங்குவதாக எண்ணமில்லையா? விஜயமோகன் கேட்டார். அப்படியெல்லாம் இல்லை, இன்றைக்கு எனக்கு மனம் சரியில்லை, என்னமோ மாதிரி இருக்கிறது. அவள் விஜயனின் மார்பில் இருந்த முடியை அலைந்தபடி பேசினாள். விஜயமோகனின் கைப்பகுதி அவளின் உடையற்ற முதுகில் பதிந்திருந்தது. தசைப்பற்றான அவளின் புட்டப்பகுதியின் சுழியில் அந்த விரல் சிக்கிக் கொண்டது. அது அவளை கூச்சம் கொள்ள வைத்தது. ஆனால் அவள் எந்தவித உணர்ச்சியும் இல்லாதவளாக கிடந்தாள். கடவு காண்கிறாயா என்று அவர் கேட்டார். இல்லை, என் கண்களுக்குள் இருள் படிவது போல் இருக்கிறது. அவள் எழுந்து உட்கார்ந்து அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். கோல் விளக்கின் வெளிச்சம் அவள் முகத்தில் பதிந்து கொண்டிருந்தது. அவள் முகத்தின் ஒரு புறம் இரண்டும் மறுபுறம் வெளிச்சத்துடனும் விளங்கியது. அவள் மார்பகத்தால் ஏற்பட்ட நிழல் அவரின் கைப்பகுதியில் பதிந்தது. அப்படியானால் ஒன்று செய், நாளைக்கு நீ எங்கும் போக வேண்டாம், இங்கேயே இருந்து விட்டாள் என்ற விஜயமோகன் கேட்டார். கார்த்திகா அப்படியும் யோசித்தாள். ஆனால் பகலில் அவளால் உறங்க மட்டுமே முடியும். அந்த சந்தர்ப்பத்தில் விஜயமோகன் அவளை எழுப்ப முற்பட்டால் சில சமயம் எழுந்திருக்க முடியாமல் போகலாம். எனவே தன்னை குறித்து அவருக்கு ஏதேதோ சந்தேகம் ஏற்பட்டிருப்பது அவளுக்கு தெரியும். இருப்பினும் தான் ஒரு பிரம்ம ராட்சஸ் என்பது அவருக்கு தெரிந்திருக்காது. தான் பழி வாங்குவதற்காக உணவை கொண்டிருப்பதும் தெரியாது. அந்த பழிக்கு பழி நிறைவேற வேண்டுமானால் அதற்கு தற்காலிகமாக ஒரு அடைக்கலப் பகுதி தேவை. அதிர்ஷ்டவசமாக அதற்கு உதவும் தகுந்த ஒரு மனிதர் கிடைத்திருக்கிறார். வாசுதேவன் தம்பியை உடனடியாக கொல்லவும் கூடாது, அவனை அணு அணுவாக கொல்ல வேண்டும் என்று அவள் ஏற்கனவே தீர்மானித்திருந்தாள். பொழுது விடுவதற்கு முன்னால் போக வேண்டும் இல்லையா? எங்கே போக வேண்டும்? நானும் அதை தெரிந்து கொண்டால் நல்லது என்று தோன்றுகிறது, விஜயமோகன் கூறினார். வேண்டாம், தற்சமயம் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம். நமக்குள் சில ரகசியங்கள் இருப்பதுதான் நல்லது என்று நினைக்கிறேன். என்ன சொல்கிறீர்கள்? சரி, அப்படியே இருக்கட்டும். ஆனால் கார்த்திகா ஒரு பெண்ணாக இருப்பதால் நானும் இதையெல்லாம் தெரிந்து கொள்வது நல்லது என்று நினைக்கிறேன். அதற்கான நேரம் வரும்போது நான் சொல்கிறேன் என்றவள் அவரை முத்தமிட்டாள். அவள் உடலில் இருந்து கிளம்பிய பாலைப்பூவின் வாசனை அவரது உடலில் ஒன்றில் கலந்தது. விடியற்காலையில் கோழி கூவுவதற்கு முன்பாக அவள் கண்விழித்தாள். விஜயமோகன் நல்ல தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தார். கார்த்திகா எழுந்து வெளியே போனாள். குளத்தை அடைந்தவள் நின்றாள். ஒரு தடவை சுற்றுமுற்றும் பார்த்தாள். யாரும் தன்னை கவனிக்கவில்லை என்பது உறுதியானதும் அவள் கருங்கல் அறையை நோக்கி நடந்தாள். சட்டென்று மறைந்தாள். அதோ அங்கு யாரோ சட்டென்று வரைந்தார் போல் தோன்றுகிறதே. சேகரன் முன்னித்தான் கூறினார். பப்பனின் அரைகுறையாக எரிந்த உடலை பாய் ஒன்றில் சுற்றி கட்டி எடுத்து வரும் அடியாட்களும் அப்போது அவருடன் இருந்தனர். அத்தியாயம் 20. அப்படியானால் நமது முயற்சி வெற்றி பெற்றுவிட்டது, வாசுதேவன் தம்பி நிம்மதி அடைந்தவராக கூறினார். இத்தனை நாட்களாக தன்னை அலைக்கழித்து கொண்டிருக்கும் கார்த்திகா அந்தர்ஜலத்தின் பிரம்ம ராட்சஸ் இன்றுடன் அழியப் போகிறது என்பதை நினைத்த தம்பி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். எல்லாம் முறைப்படி நடந்த போது சரியான நேரத்தில் ஆளை பார்க்கவும் செய்தோம். அவர் மனம் மந்திரித்தது. சேகரன் முன்னித்தாலும் தம்பியும் கருங்கல் அறை இருந்த பகுதியை அடைந்து நெருங்கி உன்னித்தான் பின்னால் வந்து கொண்டிருந்தார். அவர் புதியை சுமந்து வருபவர்களுடன் பேச்சு கொடுத்தபடி நடந்து கொண்டிருந்தார். வெளிச்சம் பரவடத் தொடங்காததால் சுற்றுப்புறத்தை தெளிவாக பார்க்க முடியவில்லை. இருப்பினும் அவர்தான் முன்னால் நடந்தார். அந்த பயணத்தின் போது உன்னித்தான் பிணத்தை சுமந்து வருபவர்களில் ஒருவரை தொட்டுவிட்டார். எனவே குளத்தை பார்த்ததும் ஒரு தடவை கைகால்களை கழுவ முடிவு செய்தார். அவர் குளத்தின் படிக்கட்டில் இறங்கினார். அப்போது அந்த குளத்தின் மையப்பகுதியில் திடுமென்று உயர்ந்த யாரோ உண்டித்தாடுக்கு முன்பாக இடுப்பளவு நீரில் நின்று கொண்டிருந்தனர். திடுக்கிட்டு ஓர் எட்டு பின்னுக்கு நகர்ந்த உண்ணித்தாடுக்கு முன்பாக சாவித்ரி நின்று கொண்டிருந்தாள். என்ன, குளிக்க வேண்டுமா? அவள் கையை நீட்டினாள். அந்த கை நீண்டு கொண்டே வருவதாக உண்ணித்தாடுக்கு தோன்றியது. அவர் பின்னோக்கி திரும்பி மேற்புறமாக படிக்கட்டில் ஓடத் தொடங்கினார். அதற்குள் ஒரு தடவை அலறி குரல் எழுப்பவும் செய்தார். உடனே எல்லோரும் அந்த பக்கமாக பார்த்தனர். என்ன நடந்தது? தம்பி கேட்டார்.
குளத்தில் யாரோ நிற்கிறார்கள். அவர் அது சாவித்திரி என்ற உண்மையை சொல்லவில்லை. வேறெவருக்கும் அந்த பெயர் தெரிய வேண்டாம் என்பதற்காக அவர் சொல்லவில்லை. ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோன்றியிருக்கலாம். தம்பி அவரை ஆறுதல் படுத்தினார். சீக்கிரம் சீக்கிரம், அந்த இடம் எங்கே இருக்கிறது? மாந்திரிகன் கேட்டார். இதோ இங்குதான், தம்பி சுட்டிக்காட்டினார். அப்படியானால் அந்த கட்டை அவிழ்த்து அந்த உடலை அதற்கு மேல் படுக்க வையுங்கள். சேகரன் உன்னித்தான் கட்டளையிட்டார். வேலையாட்கள் மூட்டையை கல்லறைக்கு மேல்புறம் வைத்தார்கள். பிறகு பாயின் கட்டுகளை அவிழ்த்தனர். அந்த பகுதியில் சட்டென்று துர்நாற்றம் பரவத் தொடங்கியது. வாருங்கள், இனிமேல் இங்கு யாரும் நிற்காதீர்கள், உன்னித்தான் எல்லோரிடமும் சொன்னார். அவர்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேறும் போதும் கூட சூரிய வெளிச்சம் எட்டி பார்க்கவில்லை. விஜயமோகன் மிகவும் தாமதமாக கண்விழித்தார். காபியை மட்டும் குடித்துவிட்டு குளிக்க போனார். ஆற்றில் குளித்துவிட்டு நேராக டீ கடைக்கு சென்றார். நீங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்த்தேன். டீ கடைக்காரர் சிரித்தபடி வரவேற்றார். குளித்ததும் அப்படியே வந்துவிட்டேன். விஜயமோகன் பெஞ்ச் ஒன்றில் உட்கார்ந்தார். சிற்றுண்டியை முடித்துவிட்டு விஜயமோகன் இல்லத்தை நோக்கி கிளம்பினார். அவர் வந்தபோது சாவித்திரி அவரை எதிர்பார்த்து காத்திருந்தாள். என்ன, இனிமேல் இங்கிருந்து சாப்பிடுவதில்லை என்று தீர்மானித்து விட்டீர்களா? அவள் ஏமாற்றம் நிறைந்த குரலில் கேட்டார். அப்படியெல்லாம் இல்லை, உங்களால் எல்லா நாட்களும் சமையல் செய்ய முடியாதே, அதனால் இப்படி ஒரு மாற்று ஏற்பாடும் கைவசம் இருக்கட்டும் என்று நினைத்தேன், அவ்வளவுதான். இந்த பதிலை கேட்டதும் சாவித்திரி வெக்கத்துடன் தலையை குடித்தாள். அப்படியானால் மதிய சாப்பாடு? அவள் கேட்டார். சாவித்திரி, இங்கு வருவதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. யாராவது ஒருவர் இங்கு இருப்பது அவசியம். இங்கு வருவதில் எனக்கு எந்த விதமான சிரமமும் கிடையாது. தம்புராட்டியின் வற்புறுத்தலுக்காகவே நான் வந்தேன். எனவே இனிமேல் எல்லாம் நீங்கள் சொல்கிறபடிதான், அவள் கூறினாள். நான் இந்த இல்லத்தில் இருப்பது வரை சாவித்திரி இங்கு வரவேண்டும். நான் சொல்லும் போது போனால் போதும். சரி. ஆமாம், அந்தர்ஜனம் பகல் பொழுது எல்லாம் எங்கே போகிறார்? விஜயமோகன் கேட்டார். அது எனக்கு தெரியாது. நீங்களே அதை அவரிடம் கேட்டிருக்கலாமே. இன்று கேட்டுவிட வேண்டியதுதான், அவர் தீர்மானித்தார். அன்று பகல் பொழுது முழுதும் வாசுதேவன் தம்பியின் வீட்டில் ஒரே குடியும் கும்பாலமும் தான். அது அப்படியே நீண்டு போனது. அவரது எதிரி என்றென்றைக்குமாக அழிந்து போனதில் அவர் அளவுக்கு மீறி மகிழ்ச்சி அடைந்தார். எனவே அதை கொண்டாட ஏராளமாக குடித்தார். உன்னித்தானும் அந்த விருந்தை பாழாக்கவில்லை. நடுநடுவே சந்திரிகாவை ஓரக்கண்ணால் பார்த்தவாறே மது கிளாசுகளை காலி செய்தார். அன்று இரவு அங்கு தங்கப்போவதாக அவர் சைகை மூலமாக அவளுக்கு தெரிவிக்கவும் செய்தார். ஏறத்தாழ நள்ளிரவை நெருங்கும் போது அந்த மது விருந்து முடிவடைந்தது. சந்திரிகாவும் ஓமனாவும் கூட திருத்தின் காரணம் புரியாமல் கொஞ்சமாக மது அருந்தினர். இன்று எனக்கு பிறந்த நாள், அதாவது மறுஜென்மம் எடுத்தலாள். வாசுதேவன் தம்பி எல்லோரது கிளாசுகளிலும் மதுவை ஊற்றியபடி பேசினார். தம்பி நீண்ட காலம் வாழட்டும் என்று பிரார்த்தித்தவாறு எல்லோரும் கிளாசுகளில் இருப்பதை வயிற்றுக்குள் செலுத்தினார்கள். சேகரன் உன்னித்தான் அங்கிருந்து நழுவினார். உன்னித்தான் சந்திரிகாவை பார்த்து கண்ணடித்த பிறகு சோர்வு அடைந்தவரை போல் வராந்தாவில் மட்டமல்லாக்க படுத்துக் கொண்டார். அதை கவனித்த சந்திரிகா புலகாங்கிதத்துடன் உட்புறம் சென்றாள். வாசுதேவன் தம்பி வராந்தாவில் போட்டிருந்த சாய்வு நாற்காலியில் படுத்தவர் அப்படியே உறங்கி போனார். ஓமனா வெகு நேரமாக தட்டி எழுப்பிய பிறகு எதையோ புலம்பியபடி எழுந்து அவள் தோளில் சாய்ந்தபடி படுக்கை அறைக்கு சென்றார். உன்னித்தான் மெது எழுந்தார். ஒரு தடவை தொண்டையை செருவிக்கொண்டு அவுட் ஹவுஸ் ஆன சவுக்கையை நோக்கி நடந்தார். வாயை நன்றாக கொப்பளித்து விட்டு அறைக்குள் நுழைந்து கதவை தாளிடாமல் அப்படியே கட்டிலில் படுத்தார். காதை கூர்மையாக்கி கொண்டு படுத்தார். அந்த நிலையில் அப்படியே உறங்கிவிட்டார். சட்டென்று தன் உடல் மீது யாரோ இருப்பதாக தோன்றியது. அவர் கண்விழித்தார். ஆமாம், யாரோ படுத்திருக்கிறார்கள். யாரோ என்ன, சந்திரிகாதான். வேறு யார் இப்போது வருவார்கள்? நல்லது, தூக்கம். காதில் இனிமையான குரல் கேட்டது. அவர் முனகினார். என்னை எதிர்பார்க்கவில்லையா அல்லது மறந்து விட்டீர்களா? மறக்க முடியுமா என்ன? அவள் அவரின் கண்ணத்தில் முகம் பதித்தாள். அவரை இறுக அணைத்தாள். அவள் உடம்பில் அப்போது பாலைப்பூவின் வாசனை அடித்தது. அவள் அவரை இருக்கினாள். எலும்புகள் நொறுங்கும்படியாக இருந்தது அவளின் இறுக்கமான அணைப்பு. உன்னித்தாளுக்கு மூச்சு திணறியது. சந்திரிகா, என்ன இது? அவர் அவளிடமிருந்து விடுபட முயன்றபடி கேட்டார். வலித்து விட்டதா?
வந்ததா என்ன? ஆமாம், வலிக்கட்டுவே. நான் தானே, கொஞ்சம் வலித்தால் என்ன? அவள் கைகளுக்கு வலு அதிகரித்துக் கொண்டிருந்தது. பலசாலியான உண்டித்தாடுக்கு மூச்சு நறுவது போல் தோன்றியது. அவள் முதுகை அழுத்து பிடித்திருந்த அவர் கைகளில் தலைமுடியின் சுருள் இழைகள் போன்ற தலைமுடி அவர் தடவி பார்த்தார். பனங்குலை போன்ற அடர்ந்த முடி. சந்திரிகாவுக்கு இந்த அளவு முடி கிடையாது. அப்படியானால் இது யார்? ஓமனாவா? வாசுதேவன் தம்பி குடித்து குடித்து சுயநினைவை இழந்து விட்டதால் என்னை தேடி வந்திருப்பாளோ? ஒருவேளை ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஓமனா தன்னை விரித்து பார்த்திருக்கிறாள். யார் இது, ஓமனாவா? அவர் மூச்சிறைத்தபடி கேட்டார். இல்லை, நான் வாசந்தி. இப்போதாவது புரிந்ததா? அவள் அவரை நெருக்க தொடங்கினாள். உன்னித்தான் அலற முயன்றார், ஆனால் முடியவில்லை. அவளின் கைவிரல்கள் அவர் கழுத்தை சுற்றி வளைத்தன. அந்த விரல்களின் நீளம் அதிகரித்தது. கழுத்தை சுற்றி விரல் ஒன்றுடன் ஒன்று பிணைந்தன. உன்னித்தானின் கழுத்து நெறிபட்டது. அவரின் கண்விழிகள் துருத்தி கொண்டு வந்தன. நாக்கு கீழ்ப்புறமாக இறங்க தொடங்கியது. அவர் பலமுறை அலறி குரல் கொடுக்க முயன்றார். ஆனால் என்ன காரணத்தாலோ சத்தம் அவர் தொண்டையை விட்டு வெளியேறவில்லை. அன்றிரவு நீங்கள் இருவரும் சேர்ந்து ஓட்டல் அறையில் என்னை கசக்கி பிழிந்தது ஞாபகம் இருக்கிறதா, அல்லது மறந்து போய்விட்டதா? வாசந்தியின் தெளிவான குரல் அவர் காதுகளில் கேட்டது. படிப்படியாக அவர் புலன்கள் ஒடுக்கின. அந்த உடல் அசைபற்று போனது. சவுக்கையிலிருந்து அந்த பெண்ணுருவம் வெளியேறியது. அது காற்றில் மிதந்து செல்வது போல் தெரு வாசற்படி தாண்டி மறைந்தது. அன்று இரவில் விஜயமோகன் கார்த்திகா அந்தர்ஜனத்தை எதிர்பார்த்து காத்திருந்து அழுத்து போனார். வராந்தாவில் எழுந்து கொண்டிருந்த நிலவிளக்கின் பலமுறை எண்ணெய் ஊட்டினார். ஆனால் அவளை மட்டும் காணவில்லை. அவள் ஏன் வரவில்லை? விஜயமோகன் யோசனையில் ஆழ்ந்தார். தனிமை அவரை சூழ்ந்து கொண்டது. அந்த கிராமத்திற்கு வந்த போதிலிருந்து அவள் தன்னுடன் இருந்தாள். எந்த ஒரு இரவிலும் தன்னுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்ள அவள் மறந்தது இல்லை. ஓர் ஆண் அவளை மறக்காமல் வேண்டியதெல்லாம் அவளுக்கு தெரியும். அவளுடன் எவ்வளவு நேரத்தை செலவழித்தாலும் அலுப்பு ஏற்பட்டதில்லை. மாறாக உற்சாகமும் புத்துணர்ச்சியும் அதிகரிக்கும். இன்று இரவில் அவள் இல்லாமல் பொழுது போகுமா? அவருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அவள் வராமல் இருக்க எந்த காரணமும் இல்லை. இப்படி எதிர்பார்த்து கொண்டிருந்ததிலேயே பொழுது கடந்து சேவலும் கூவியது. விஜயமோகன் வாசித்துக் கொண்டிருந்த ஓலைச்சுவடியை மூடி வைத்துவிட்டு எழுந்தார். விளக்கு அணையாமல் இருக்குமாறு திரியை உட்புறமாக இழுத்துவிட்டு அவர் படுக்கை அறையை அடைந்தார். அவள் இல்லாத படுக்கையை அவர் விரித்து பார்த்தார். பிறகு பெருமூச்செறிந்தவராக அதில் படுத்தார். அடிக்கடி கண் விழித்தார். அவரால் ஒழுங்காக உறங்க முடியவில்லை. கோழி கூவியதும் எழுந்தார். வழக்கமாக அந்த சத்தத்தை கேட்டு அவர் எழுந்ததே இல்லை. எழுந்தவுடன் குளிக்க போனார். திரும்பி வரும்போது குளத்தை ஒட்டிய பாதையில் வந்தார். அந்த பகுதியில் ஏதோ ஒரு துர்நாற்றம் வீசியது. என்ன நாற்றம் என்று மூக்கை பொத்தியபடி அவர் இல்லத்தை அடைந்தார். அங்கு வந்த பிறகும் அந்த துர்நாற்றம் தன்னை பின்தொடர்வதாக அவருக்கு தோன்றியது. அந்த பகுதியில் அவர் அதிகமாக சென்று பழக்கம் இல்லாததால் காட்டு விலங்கு ஏதாவது இறந்து போய் அழுகியிருக்கலாம் என்று அவர் நினைத்தார். இன்று வழக்கத்தை விட சீக்கிரமாக எழுந்து விட்டீர்களா? சாவித்திரி கேட்டாள். விஜயமோகன் அவளை ஊன்றி பார்த்தார். அவளது ரவிக்கையில் இரத்தக்கரை தெரித்திருப்பதை அவர் கவனித்தார். அவர் ஊன்றி கவனிப்பதை உணர்ந்ததும் அவள் சட்டென்று வீட்டுக்குள் போனாள். அவளிடம் ஏதோ ஒரு விபரீதம் இருப்பதாக விஜயமோகனுக்கு தோன்றியது. ஆக மொத்தத்தில் விவரிக்க முடியாத ஒரு சந்தேகம் அவரின் இதயத்தில் பரவியது. இங்கு வந்த பிறகு நடப்பதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கின்றன. ஒரு விதத்தில் கார்த்திகா அந்தர்ஜனமே ஓர் ஆச்சரியம்தான். இப்படி அவர் மனத்தில் என்னென்னவோ சிந்தனைகள் கிளை பிரிந்தன. அவர் டீ கடைக்குள் நுழைந்த போது மணி 9 ஆகிவிட்டது. அங்கு அன்று வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக இருந்தது. நார்ச்சந்தையில் ஆட்கள் கூட்டம் கூட்டமாக நின்று குசுகுசுத்தனர். தன்னை ஏதோ ஒருவித உள்ளர்த்தத்துடன் பார்க்கின்றனர். அவர் கடைக்குள் நுழைந்ததும் சட்டென்று மரியாதைக்கு அடையாளமாக எல்லோரும் எழுந்து நின்றார்கள். அவர் உட்கார்ந்த பிறகு அவர்களும் உட்கார்ந்தனர். கடைக்காரர் அவருக்கு சிற்றுண்டி பரிமாறினார். இன்று என்ன வழக்கத்துக்கு மாறாக கூட்டம் அதிகமாக இருக்கிறது? விஜயமோகன் அருகில் அமர்ந்தவரிடம் கேட்டார். அதற்கு பதில் எதுவும் கூறாமல் அவர் மற்றவர்களை பார்த்தார். ஏன், நீங்கள் என்னமோ போலிருக்கிறீர்கள், என்ன விஷயம்? விஜயமோகன் கேட்டார். நான் சொல்கிறேன் சார், வாசுதேவன் தம்பியின் வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது. உன்னித்தான் இறந்து போயிருக்கிறார். இதை இயற்கையான மரணம் என்று சொல்ல முடியாது, டீ கடைக்காரர் தெரிவித்தார்.
அப்படி ஒரு வரணம் இருக்கிறதா என்ன? விஜயமோகன் கேட்டார். ராட்சசின் தாக்குதல் அவர் விவரித்தார். அப்படியா, இதை யார் சொன்னார்கள்? இது முதல் தடவையாக இங்கு நடக்கவில்லை, இது இரண்டாவது மரணம். முதலில் இதையெல்லாம் எவரும் நம்பவில்லை. முந்திய மரணத்தை எல்லாம் ரகசியமாக மறைத்து வைத்தனர். இதை எப்படி மறைக்க முடியவில்லை? நடந்தது தம்பியின் வீட்டிலாயிற்றே. ராட்சசின் தாக்குதல் இதற்கு காரணம் என்று யார் தீர்மானித்தது? உடம்பில் இருந்த ரத்தம் மொத்தமும் உறிஞ்சப்பட்டிருக்கிறது. ரத்தத்தை உறிஞ்சி குடித்துக் கொண்டிருக்கிறதே. நான் உங்களிடம் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? அவர் விஜயமோகனை நெருங்கி மிகவும் மெதுவான குரலில் கூறினார். எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். எனக்கு அப்படி ரகசியம் எதுவுமில்லை. விஜயமோகன் எல்லோரையும் பார்த்தபடி பேசினார். அப்படி என்றால் சொல்கிறேன், நீங்கள் தங்கியிருக்கும் இல்லத்திலும் இந்த ராட்சசிதான் இருக்கிறாள். அதனால்தான் இவர்கள் எல்லோரும் உங்களை ஊன்றி பார்க்கின்றனர். விஜயமோகனுக்கு சட்டென்று ஞாபகம் வந்தது. சாவித்திரியின் உருவம்தான். அவர் உடனே இல்லத்தை நோக்கி விரைந்தார். சாவித்திரி அவர் உரத்த குரலில் அழைத்தார். தொடரும் இறுதியான மூன்றாம் பாகத்தில். இந்த சேனலில் தமிழில் சிறந்த எழுத்தாளர்களின் சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டு இருக்கிறது. இதை படிக்கும் பழக்கமுள்ள உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களது விமர்சனங்களை மறக்காமல் பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள். பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதனால் நாங்கள் இடும் புதிய படைப்புகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றும் என்றும் நன்றி.